எப்படி அரஞ்சய விரும்பு ஆறுவது சினம் அதுக்கு என்ன அர்த்தம் அரஞ்சய தர்மம் செய்வதற்கு விரும்பு மனமார பிரியப்படு ஆமா இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுத்து உதவணும் அதுதான் தர்மம் அதுதான் மனித தன்மையும் கூட எழுதுங்க தமனு பென்சில் கொண்டல ஒண்ணே ஒன்னு குறா எங்கிட்ட இல்ல போய்ச்சலாத மூணு பென்சில் வச்சிருக்க ஒன்னு குறா குடிமாண்ட போற Thank you.
Thank you.
சொன்னீங்க அழகா ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்ட போதே இதுக்குல தேங்க்ஸ் சொன்ன போறமா வேற என்ன சொல்லப் போறீங்க என்ன சிரிக்கிறீங்க சிரிக்காம என்னத்த பண்றது பாருங்க திருட வந்து திருட முடியாம அகப்பட்டுக்கிட்டு முழிக்கிற பாவம் ஆமா பாவம் ஏப்பா ஏதாவது சாப்பிடுறியா ஏன் சார் பாவம் உங்ககிட்ட தான் நல்ல சாப்பிட்டுக்கானே ஏப்பா இன்ன வேணும் பாவம் போடு போடு நீங்க ரொம்ப நல்லவங்க சார் ஆமாமா ஏன்னா திருடன் கிட்ட கூட ரொம்ப அன்பா இருந்துக்கிறீங்க அவனும் மனுஷன் தானே இத பாருங்க திருடத பத்தி உங்க அபிப்ராயம் என்ன ரொம்ப அருமையான தொழில் ஆமா ஆபீஸ் கணக்கு இன்கம் டாக்ஸ் எதுவும் கிடையாது முதல்ல எதுவும் போட வேண்டாம் மனசுல மட்டும் துணி போடும் அதாவது ரொம்ப ஈஸின்னு சொல்றீங்க ரொம்ப ஈஸி அடடே அர்ப்பணம் வந்தாச்சு காபி சாப்பிடுமா காபியா திருடன கொஞ்சம் பாத்துக்க நான் போய் போலீஸ் கூட்டி வரேன் இங்கமா திருடன கட்டி போட்டுருக்கன்னு சொன்னீங்க காணுமே அதான் சார் பாக்குறேன் காணுமே சார் திருடாத திருட ஓடிட்டா அசல் திருட அப்படியா நான் என்னமோ நினைச்சேன் ஆனாலும் நீங்க ரொம்ப புத்திசாலி பொண்ணு அப்படியா சரி சரி நட ஸ்டேஷனுக்கு ப்ளீஸ் ஆபத்து என்ன சித்தப்பா இந்த பயா இருக்கானே கண்ணா பின்னான கண்டதே சொல்லி என்ன கலக்கிட்டாமா அப்படியா இப்ப புரியுது சித்தப்பா நான் உயிரோடு திரும்பி வந்ததே பெரிய காரியமா போச்சு ஆ போட ரயில்ல ஒருத்தன் பூந்து கத்திய காம்ச்சி என்ன மிரட்டி மாலா எனக்கு என்னமா போல இருக்குதுமா பாத்தியா என்ன கூட கூட்டிட்டு போய் அப்படி ஆபத்து வருமா அவன உத உதன உதச்சு இப்படி தான் இன்னொருத்தன் திடீர்னு பூந்து டிஷோ ஐயோ டிஷோ ஐயோ டுவே ஐயோ அப்ப என்ன காப்பாத்திட்டா கண்டுபிடிக்கவே முடியல இந்த நிக்கிறான்ல ஏண்டா முழிக்கிற நீ போட்ட திட்டம் நிறைவேறாம போச்சுன்னா இந்த வருமா மாலா இனிமே நீ வெளியூர் போகும்போது யாரையாவது ஒருத்தர் துணை கூட்டு போன தெரியுமா நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன் ஒரு பியூரை கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன் எப்படி ஏண்டா நிக்கிற அந்த வேலைக்காவது ஒரு மனு போட்டு வைக்கிறது எஜமா அதுக்கு கூட கொஞ்சம் நன்றி வேணும் இன்னொரு வாட்டி சொல்லு வா போயிருவோம் ஐயோ 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 சாத்தூர் வெள்ளரிக்காயும் மணப்பார உருக்கும் வீச்சு பட்டாணியமா தின்னுட்டு சுத்திட்டு இருந்த பய ஐயோ 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 இப்படி ஒரு வாசந்திய நான் பாத்திருப்பேனா பாத்திருப்பேனா இதுக்காக இன்னொரு ஜென்மம் எடுக்கவா போறேன் விடமாட்டேன் அடே போட்டா பாக்காதா கண்ணு படம் போதுரா போய் இன்னும் பத்து வாசந்தி கொண்டா இன்னும் யாரா நிக்கிற பாத்துக்கிட்டே இருந்தா வயித்த வலிக்கிட்டா இப்ப வலிக்காது ராத்திரிக்கு வலிக்குமா ஏற்கனவே 40 தின்னாச்சு இன்னும் பத்தா வேண்டா சும்மாவா தர்றீங்க காசு கொடுக்குறேன் எப்படி சம்பாதிச்ச காசு உழைச்சு
என்னடா முறைச்சு பாக்குறான்னு மரியாதை குறைவா பேசாத. யார் தெரியுமில்ல, பட்டணத்திலேயே நான் அஞ்சாவது, அதுக்கு மேல படிக்கலையா? அதில்லையா, பட்டணத்திலேயே பார்க்க வேண்டிய பொருள்களே அஞ்சுதான், பீச்சு, கொத்தவால் சாவடி, கிண்டி ரேசு, கூவம், நான். புரியுதா? ஏயா சும்மா பணம் பணம் அலையறேன், வர்த்தையா நம்புறவன் ரத்னா சரவ நோட்டை தூக்கி அடிக்கிறான். அவன் எங்கடா இங்க வர்றது? 6 மாசம் தண்டனை கிடைச்சு திருச்சி ஜெயிலுக்கு போயிட்டான திருட்டு பய. ஜெயிலா? நீ பாசந்தி திங்கிறதுலயே இரு. பேப்பரை பாத்தியா? பேப்பரை பார்த்தது போதும், காசை எடு, காசை எடு. எவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு முதலாளி, எவ்வளவு பெரிய ஜரிய அங்கவஸ்திரம், எவ்வளவு பெரிய ஜவ்வாது போட்டு, அதுவும் நெத்தியில. ஆமா, இந்த பட்டணத்தார் இருக்காரு. எங்க இருக்காரு? இருந்தார். ஆமா, எனக்கு பரிச்சயம் இல்ல. காதறிந்த ஊசியும் வராதுதான் கடைவெளிக்கே அப்படின்னு என்ன அழகா பாடியிருக்காரு. பாடியிருப்பாரு, பாடியிருப்பாரு. ஏன்டா பாட மாட்டாரு? அவரும் பாசந்திய பறி கொடுத்திருந்தா பாடி இருக்க மாட்டாரு. இவனை கொண்டு கொண்டு போய் 6 மாசத்துக்கு மாவரைக்கு போட்டு. மனுஷனுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது. நாட்டை முன்னேற்றணும் மேடையெல்லாம் பேசுறாங்க. இங்க இருந்து போனவங்க தான் இந்த நாட்டையே ஆடுறாங்க. நானும் இங்க அடிக்கடி வந்துட்டு தான் போறேன், ஒரு முன்னேற்றத்தையும் காணும். என்ன மிஸ்டர், ஏன் அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல, என்ன முன்னேற்றத்தை நீ இங்க எதிர்பார்க்கிற? மிஸ்டர், தவறு செஞ்சவன் தன்னை பத்தி சிந்திச்சு திருந்தனம்னா ஒரு முறை சிறைச்சாலைக்கு வந்துதான் ஆகணும். சிறைய சுத்தி ஏன் இவ்வளவு பெரிய மதில் சுவரை கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா? ஜெயில மட்டுமா, கோவில்ல கூட தான் பெரிய மதில் சுவர் கட்டி வச்சிருக்காங்க. அது ஏன்? மனிதனுக்கு கோயிலும் ஜெயிலும் ஒண்ணுதான். ஒண்ணுதானா? ஆமா, மனுஷன் ஆண்டவனை பத்தி கோவில்ல சிந்திக்கிறான், ஜெயில தன்னை பத்தி சிந்திக்கிறான். இதுக்கு இடையூறா வெளியில இருக்கிற ஆசா பாசங்கள் இங்கே உள்ளே வந்து சிந்தனையை தடுத்து அமைதியை கெடுத்துருமோன்னு பயந்துதான் கோவில்லையும் ஜெயிலையும் இவ்வளவு பெரிய மதில் சுவரை கட்டி வச்சிருக்காங்க. புரியுதா? புரியுதான்னு அப்படி படுத்துக்கிட்டு யோஜனை பண்ணி பாக்குறேன். பாரு பாரு. என்ன சிகரெட் பாரு, நான் இப்பவும் கோட் ஆக்சிடென்ட் தான் பிடிக்கிறது. ஆனா பரவாயில்ல, என்ன சிகரெட் இருந்தா நான் ஒண்ணே ஒண்ணு கூட. சிகரெட் வேணுமா? ஆமா. ஜெயில வந்து சிகரெட் கேக்குறியா? என்னப்பா, நீ இன்னும் 9 சிகரெட் பாக்கி வச்சிருப்ப. ஒன்னே ஒண்ணு கொடுத்தா நான் குறைஞ்சா போயிடும். ஒன்னே ஒண்ணுதானே வேணும். அவங்கடா என்கிட்டயே சிகரெட் திருடிட்டியா? எந்திரா. என்னப்பா, என்ன தண்டனை கிடைச்சது? என்னையா பெரிய குத்தம் பண்ணிட்டேன்? நல்ல உலகையா அது? என்னப்பா பேசுற, திருடினா தண்டனை கொடுக்காம இருப்பாங்களா? ஆமா, ஊர் உலகத்தில் இல்லாத பெரிய அநியாயம் பாரு. திருட்டால் திருட்டு, 10 சிகரெட் தேவைக்கு மேல வச்சிருந்தான். ஒன்றே ஒண்ணு கேட்டேன், குடுக்கற எடுத்துக்கிட்டேன், இது திருட்டா? என்ன சொன்ன?
என்ன சொன்ன? தேவைக்கு மேல வச்சிருந்தான், கேட்டேன் குடுக்கல, எடுத்துக்கிட்டேன். இது திருட்டா? நீயே சொல்லு. ஏண்டா பென்சில திருடுனீங்க? இல்லம்மா, சோமு மூணு பென்சில் வச்சிருந்தா உனக்கு கேட்டேன் குடுக்கல, நான் எடுத்துக்கிட்டேன். அது எப்படிமா திருட்டாகும்? ரத்னம், உன் பேரு ரத்னம் தானே? ஆமா, அது உனக்கு எப்படி? என்ன உனக்கு தெரியல? நான் தானே ராமு. ராமு, 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 ராமு. அம்மா தங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? இப்பதான் உனக்கு அவங்க ஞாபகம் வந்தது. ராமு என்ன மன்னிச்சிருப்பா? அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆமா, நீ எதுக்காக ஜெயிலுக்கு வந்த சொல்லுப்பா. ராமு, இன்னமும் நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க சொல்லு ராமு, சொல்லுப்பா. ரத்னா, நீ எங்களை விட்டு பிரிஞ்சதும் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு அம்மாவையும் பொன்னியையும் காப்பாத்தின. பொன்னி பெரியவளானதும் நான் அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்து, ஆனா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே பொன்னியின் வாழ்க்கையில நடக்க கூடாதது நடந்துருச்சு. பொன்னி, பொன்னி, என்னம்மா, என்னம்மா? ஐயோ, பொன்னியை கெடுத்த அந்த கொடியவன் செத்திருந்தா என் மனசு எவ்வளவோ சாந்தி அடைச்சிருக்கும். நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம அருமை பொன்னி அவமானம் தாங்காம தன்னையே அழிச்சுக்கிட்டு தம் மேல இருந்த கரையை போக்கிக்கிட்டான். நான் கூண்டுல நின்னு எதுவுமே பேச முடியாத ஊமை ஆயிட்டேன். பொன்னியுடைய மானத்தை காப்பாத்தத்தான் நான் அவனை வெட்ட போனேங்கிறதுக்கு எந்த விதமான சாட்சியமும் கிடையாது. பணபலமும் சூழ்நிலையும் என்ன குற்றவாளி ஆக்கி எனக்கு 3 வருஷம் சிறை தண்டனை வாங்கி கொடுத்துருச்சு. நம்ம குடும்பத்தை வாழ வைக்க நேர்மையா உழைச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாமே வீணா போச்சு. இப்போ அம்மாவையும் அனாதையாக்கிட்டு ஜெயிலுக்கு வந்து 2.5 வருஷம் தண்டனையே அனுபவிச்சுட்டேன். அம்மா ரத்னா, சின்ன வயசுல உங்களை விட்டு பிரிஞ்ச தவிர இப்ப சாப்பா உடறேன். என்னை மன்னிச்சு, நீ என்ன மன்னிச்சாலும் அம்மா என்ன மன்னிக்கவே மாட்டேன். வைத்தியக்காரா, உன்னை பெத்த தாயிடாத. ராமு, ராமு, இந்த கொடுமையெல்லாம் அம்மா எப்படி தாங்கிக்கிட்டா? உங்க எப்படி இருக்காங்க? அம்மா கிட்ட இருந்து 6 மாசமா கடிதமே வரல. ஆனா நீ என்னவோ சென்னைக்கு போயிருக்கிறதா யாரோ சொல்லி அம்மா உன்னை தேடி அங்க போயிருக்கிறதா எனக்கு தகவல் வந்தது. அம்மா, நீ எப்படி ஜெயிலுக்கு வந்த? என் வாழ்க்கையே விசித்திரமாயிடுச்சு. உள்ள 6 மாசம், வெளியில 6 மாசம். இப்படியே நான் காலத்தை கழிச்சுட்டு இருக்கேன். உன் நிலைமை எனக்கு நல்லா புரியும். சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த மனமாற்றத்தில இருந்து நீ இன்னும் திருந்தலையா? ரத்னம், நீ ஒரு திருடங்கிறத கேட்கவே மனசு துடிக்குதா? அடுத்தவ சொத்தை திருடுறது பாவம்னு உனக்கு இன்னும் தெரியலையா? பாவமாவது புண்ணியமாவது, தங்கையை கெடுத்து நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தானே அவன் பாவ புண்ணியத்தை பார்த்தானா? நீ என்ன தவறு பண்ணின? உனக்கு ஏன் ஆண்டவன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்காரு? ராமு, நம்ம அம்மா கடவுளை பத்தி நினைக்காத நேரம் உண்டா? அவங்க ஏன் வளர்த்த மகனையும் பெத்த மகனையும் விட்டுட்டு இப்படி அலையறாங்க? இன்னைக்கு மனுஷன் சந்தோஷமா சகல வசதிகளை அனுபவிக்க எதையுமே செய்ய தயாராயிடுறான், அங்க அவன் பாவ புண்ணியத்தை பார்க்கறதே இல்லை. பயந்தவனுக்கு தான்டா பாவமும் புண்ணியமும். எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு உன்னை சந்திச்சேன். ஆனா அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் கூட அனுபவிக்க முடியாம போயிடுச்சு. உனக்கு இன்னும் உலகம் புரியல. போதும்டா, அதுக்கு விளக்க சொல்லி இன்னும் என் மனசை புண்ணாக்கிறாங்க. சரி சரி, என்ன மன்னிச்சிருப்பா, இப்படி எல்லாம் இனிமே பேச மாட்டேன். போதுமா ரத்னம், இனிமேலாவது நீ என்னை விட்டு என்னைக்குமே பிரிய மாட்டே. சாபு ஒண்ணுதான் நம்ம பிரிக்கும். சுத்தி சுத்தி சம்பாரின்னா இப்படி ஆட்டுக்கள்ள சுத்தி சம்பாரின்னு சொன்னான்னு எனக்கு அப்பவே தெரியாம போச்சு.
நம்ம வெங்கல கடையில ஆற பூந்த மாதிரி ஏண்டா முருங்கக்கா ஐயா சரக்கு ஐயா சக்கரவர்த்தி இந்த இட்லி மாவு நல்லா இருக்கப்படாதோ படலாமே இட்லி ஒரே கல்லு மாதிரி தான் இருக்கு அட பாரு ஆறு மாசமான ஆட்டு ஆட்டுல ஆட்டி கல்லு தேஞ்சி நானும் தேஞ்சி போயிட்டேன் இனிமே உன்னத்தையா உரல்ல போட்டு ஆட்டணும் பசிக்குதுடா எங்கயாவது போய் எனக்கு திம்புவேன் ஆமா நீ அஞ்சு ரூபாய் வச்சிருந்தீங்க நான் வச்சிருந்த அஞ்சு ரூபாயா பாத்தியா என்னது எங்கடா பணம் என்னடா ரூபா என் மேல ஒருத்த மோதினான்ல ரயில்வே ஸ்டேஷன்ல மோதினா ஆமா அவன் தூக்கிட்டு போயிட்டான் அவன் எடுத்துட்டு போயிட்டான்னு எப்படி தெரியும் உனக்கு இது அவனுடைய போஸ்டரா பாவி என்னடா இது ஐம்பது ரூபா என் மேல மோதினான்ல அவனுக்கு அஞ்சு ரூபா லாபம் எனக்கு நாற்பத்தஞ்சு ரூபா லாபம் ஒரு பெரிய ஹோட்டலா பார்த்து தங்கினா போச்சு ஹோட்டலா ஏய் வாடாப்பா ஹோட்டலா தங்கினா அப்புறம் வாசந்திடா மா வரைக்க வேண்டியதா என்னடா அது உன்னை எப்ப வெளிய விட்டாங்க இவர் யாரு பார்த்தா நல்ல ஒரு மாதிரி இருக்காரு இவர் எப்படி உன்னோட இவர் பேர் ராவ் எங்க அண்ணன் அதான் சக்கரவர்த்தி இந்த பட்டணத்துக்கு ராஜா ஆமா பவர் இல்லாத ராஜா இருங்க இங்க எங்க நாங்க தங்கறதுக்கு ஒரு சின்ன வீடு எங்க கிடைக்குமா தங்கறதானே சொல்றேன் முதல்ல திங்கிறது போகணும் உங்க பட்டா கத்தி பரமசிவம் இருக்கானே அவன மாதிரி அல்டாப்லடா கையில காசு இல்லாம கடையில வந்து கலாட்டாவா பண்ற காலி பயல மங்கம்மா நீ நேத்து பிறந்த தக்காளி புடவை கட்டி இருக்கிற மரியாதையா பாக்குறேன் இல்ல சோதா பயல நீயும் பட்டா கத்தியும் ஓசி சோத்த திண்ணே உடம்ப வளர்க்கறீங்களே வெக்கமா இல்ல மங்கம்மா எங்க பட்டா கத்தி இப்படி பேசினே உடம்பு தோலை உரிச்சிருவன் ஜாக்கிரதை ஏண்டா டேய் உனக்கும் உன் பட்டா கத்திக்கும் தோலை உரிக்கிறது தான் தொழில மங்கம்மா என்ன என்ன நினைச்சுக்கிட்ட போட்டா உனக்கு மட்டும்தான் மீசை இருக்கா என் வீட்டு பூனை குட்டிக்கு தான் மீசை இருக்கு மங்கம்மா அடி மாறி மகமாயி ஏண்டா கையில வளையல் போட்டிருக்கேன்னு பாக்குறிய வாடா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம் அது பொம்பளையா அது ஏண்டா ஆம்பளையா பின்ன புடவை கட்டி பூ வைப்பான் தலையில ஏண்டா இந்த பொம்பளைனா இவ்வளவு தைரியமா ஐயோ மங்கம்மாவை பத்தி உனக்கு தெரியாது அங்க பாரு பொதி மாடு மாதிரி சும்மா உடம்ப வளர்த்து வச்சிருக்கான் பொண பரட்டு பரட்டுது Yeah.
இனிமே இந்த பேட்டை பக்கம் வந்து தொலைச்சு விடுவோம் தொலைச்சு போட மண்டைய புளக்கிற வீடா ஓடு விழுதப்பா ஓடுதானப்பா விழுந்துச்சு வீடு விழுவுதியே எதுக்கு ராத்திரி நேரத்துல படுக்கும் போது தலகாணிய தலைக்கு மேல வச்சு படுக்கிறது நமக்கு நல்லது மனுஷன் இந்த வீட்டுல குடியிருப்பான் சீச்சி ஏன்பா நமக்கு முன்னாடியே ஒரு குடுத்தனம் இருக்காப்புல இருக்க ரெண்டு குடுத்தனமா இங்க குடியிருந்துட்டு போறது நாயோடைய இறன் ஒரு சகோதர மாச்சதானே பேய் மாதிரி பொண்டாட்டியோடலாம் மந்திரம் பண்றான் இந்த தெருவுல நாயோட இருந்தா என்ன அப்படி சொல்ற சக்கரவர்த்தி வாங்கம்மா வாங்கம்மா வீடெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்டியா ஏம்மா இந்த நாயோடவ நாங்க குடுத்துன இருக்கணும் குடி இருந்தா என்ன கட்டுப்பச்சா பாவம் வாயில்லா ஜீவன் ஆனால் கடிக்கும் அதுதான் பயப்படுறான் அது கடிக்கிறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணுமே சாதாரண நாய் இல்ல அதுவும் பங்களா வாசம் பட்டு மெத்த பாக்கெட் பாக்கெட்டா பிஸ்கட் கார் சவாரி பீச் காத்து இப்படி எல்லாம் அனுபவிச்ச நாய் தான் நன்றி கட்ட பசங்க வயசானதும் அடிச்சு விரட்டிட்டாங்க இப்போ நான் தான் வீட கொடுத்து காப்பாத்திட்டு பாருங்க இந்த காலத்துல அப்பா அம்மாவுக்கு வயசானாலே அடிச்சு விரட்டுறாங்க நான் ஏமாத்துறேன் சும்மா சொல்லக்கூடாது ராஜா குட்டி போன வாரம் ஒரு ஆளை கடிச்சிட்டு இந்த நாய்க்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க இது சாகாம இருக்கணுமே ஏமங்கம்மா வாடகை விஷயம் எல்லாம் எப்படி எல்லாம் மாமூல் கண்டிஷன் தான் அறையை தூக்கி உட்கார்ந்து மாசம் 30 ரூபாய் வாடகை 2 மாசம் அட்வான்ஸ் வீடு இருக்கிற கண்டிஷனுக்கு குடியிருக்க இவ்வளவு கண்டிஷனா எடகால சக்கரவர்த்தி இந்த ஆள நான் ரொம்ப அதிகமா பேசுறான் வாயா கோணி விஷயம் தச்சிருவேன் சொல்லு தையக் கூலி தர மாட்டாமா சும்மா இருக்கப்பா மத்த கண்டிஷன்லாம் எப்படி மங்கம்மா வாடகைக்கு ரசீது இல்ல வாசலுக்கு படி இல்ல மழை பெஞ்சா கூரை இல்ல மூட்டை பூச்சி கடினால தூக்கமே இல்ல அப்படி எப்படின்னு புகார் செய்ய கூடாது மங்கம்மா கடையில தான் சாமான் சட்டம் வாங்கணும் என் கடையில தான் நாஷ்டா பண்ணணும் அக்கம் பக்கத்துல தூர போய் பால் வாங்க கூடாது மங்கம்மா மாட்டு பாலையே தான் குடிக்கணும் கண்டிஷன் இவ்வளவுதானா வேற ஏதாவது இருக்கா இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் நான் என்னைக்கு இந்த வீட்டை காலி பண்ண சொல்றேனோ அந்த நிமிஷமே ஒழுங்கா மரியாதையா இந்த வீட்டை விட்டு ஓடிடணும் இல்ல என்ன பத்திரகாளியா மாறிடுவேன் இந்த அட்வான்ஸ் ஏ சக்கரவர்த்தி உன் மூஞ்சிக்காக தான் வீட்டை விட்டுருக்கேன் ஏதாவது ஆச்சுனா என்ன ஆகுன்னு தெரியல என் மூஞ்சி காணாம போகும் ஜாகிரதை நடைய பாறேன் சொந்த வீட்டுல கூட இப்படி நடக்கிறேன்னா எப்படி எல்லாம் வாயிலுக்கு சும்மா இருக்க மாட்டேன் என்னடா பெரிய வீடு இதுக்காக இஷ்டப்படி பேசுறா ஆயிரம் கண்டிஷன் போடுறா போறாங்க இவ்வளவு பயம் இருக்குல்ல அப்புறம் வர்றா போறான்ற எல்லாம் இதனாலதான் ராமு கொடுத்து அட்வான்ஸ் போனா போகுது இந்த வீடு நமக்கு வேண்டாம் வா போலாம் நம்பாதே நம்பாதே அவன் பேச்ச நம்பாதே உன் மனசை மாத்தி ஹோட்டலுக்கு கூட்டி போலாம்னு பாக்குறான் அங்க போன வாசுந்திதான் ஆறு மாசத்துக்கு மாவாட்ட வேண்டியதுதான் அனுபவிச்சத நான் சொல்றேன் நல்ல பிள்ளைகளா லட்சணமா காலையில எழுந்த உடனே என்ன வேலைக்கு போகலாம் எப்படி வாழ்க்கை நடத்தலாங்கறத யோசனை பண்ணி இத பாத்தியா கட்டில் இருக்குது அதை சரியா போட்டு நாய வெளியே விடு நீ மேல படு உருப்பிடு இல்ல லோல் படு ஐயோ ஒழுங்கு விடியப்படாத உடனே பரப்பிடுவானே குரு 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 குடி எப்படி என்ன கவலையா இருக்கிற அந்த பையன் உருப்பிடலன்னா எப்படி உருப்பிடுவான் பரம்பரை பரம்பரையா பழையாண்டவர் கோயில்ல கால் காவடி தூக்கணும் போய் திடீர்னு மாதா கோயில மண்டி போட்டு சிலுவை போடுனா போடுவானா புளியோதரையா தின்னு பழகுறவன பிரியாணி திம்மானா சாவுக்கு சங்கூதன பயில போய் சங்கீத்து கூப்பிட்டா கச்சேரி எப்படி இருக்கும் இப்படித்தான் இருக்கான் சொல்லிட்டா இருக்க ஏன்பா கவலையா இருக்கிற உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன் நம்ம மங்கம்மா கடை சைக்கிள் பிச்சால அது உனக்குதான் நீதான் ஓட்டலாம் செய்யக்கூடாத காரியத்தை தான் செய்வான் ஆனா மனசால ரொம்ப நல்லதான் ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்க்க சகிக்கவே மாட்டான் பைய கொஞ்சம் விரச்ச மாதிரி தான் இருக்கான் எங்கிட்ட விட யா நாலு தட்டு தட்டி குனிய வைக்கிறேன் கவலைப்படாத வா தாத்தா வா இதுதான் என் தாத்தா வாங்க உட்காருங்க முடிஞ்சா உட்காருங்க முடியலன்னா படுத்துக்கிட்டு இருமுங்க கொடுத்தனும் தெரியுமா தம்பி
வீடெல்லாம் சௌரியமா இருக்கா? ரொம்ப பிரமாதம். எப்ப இந்த வீட்டுக்குள்ள காலை வச்சமோ அப்ப வச்சதுதான் தலையில கைய. எந்த நேரத்துல எது விழுமோ? ஏய் பெரியவரே, இந்த ஒட்டையெல்லாம் கொஞ்சம் அடிச்சானே. டேய், அதுல தான் வீடே நிக்குது. ஐயோ, ஒட்டடையிலயா கட்டளை நிக்குதே? தம்பி, மங்கம்மா என் மக வயித்து பேத்தி நேற்று ராத்திரி எல்லாம் உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் துடுக்கான பொண்ணு, அனுசரிச்சு நடந்துகிட்டா தங்கமான பொண்ணப்பா. அனுசரிச்சு நடக்கிறத பத்தி இந்த ஆளுகிட்ட சொல்றாயா? சும்மா இருக்க மாட்டேன். ஏயா சும்மா நிக்கிற? நாஸ்தாவை தின்னுட்டு வேலைக்கு போ. வா தாத்தா போலாம். மிஸ்டர் பேப்பர், அடடே நீங்களா? நாங்களே தான். என்ன அப்படி பாக்குறீங்க? ஜெயிலுக்கு அனுப்பிச்சமே என்னடா இங்க வந்து உட்கார்ந்துருக்கான்னு பாக்குறீங்களா? மேடம், உங்க அட்ரஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா நானே நேரா வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருப்பேன். எதுக்கு இந்த நன்றி கின்றியெல்லாம்? சின்ன வயசுல நான் விட்டு பிரிஞ்ச என்னுடைய அண்ணனை ஜெயில சந்திச்சேன். என்னுடைய குடும்ப நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கோம். ஆமா, நீங்க எங்க இப்படி? என்ன பண்றது, காரு ரிப்பேர். இந்த மாதிரி சமயத்துல தான் காரு ரிப்பேர் ஆகும். நான் இருக்க பயமே. ப்ளீஸ். ஓகே மிஸ் மாலா, கார் ரிப்பேர் பண்ணியாச்சு, நீங்க தாராளமா கிளம்பலாம். ஆமா, திருடினா தான் ஜெயிலுக்கு அனுப்புவீங்க, ஹெல்ப் பண்ணா ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டீங்களா? இல்ல இல்ல. ஹலோ, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் வந்தேன். ஆமா, இவன் யாரு? இவர் யாருங்கிறது இருக்கட்டும், முக்கியமான விஷயம் சொன்னீங்களே அது சொல்லிடுங்க. அதான் நம்ம மேரேஜ் விஷயம். பாம்பே மெயில்ல நீங்க ஒரு திருடன் அனுப்பிச்சிருந்தீங்களே, அவர்கிட்ட இருந்து காப்பாத்தினது இவர்தான். ஹலோ, நான் கேட்டதுக்கு பதில் என்ன மிஸ்டர்? அது அவங்க பதில் இருந்தே புரியலையா? மேரேஜ் விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல. ஓஹோ, நீதான் அந்த திருடனா? நான் திருட? நீங்க அயோக்கியம். யூ ஷட் அப். நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, நான் வரேன். பை பை. போடா, நேத்து ராத்திரி பூராவும் உபவாசம், ஸ்ட்ரெங்க் இல்ல, பசிக்குது, அதான் மௌத்த பார்த்தாலே தெரியுது. வாஜேரா அமாவாசை வந்துக்கிறான். வர சொல்றா. ஏய் கட்லிஸ்ட் போடவா. வணக்கம் வாஜேரா, கூப்பிட்டு சாமே. ஆந்திரியில பிறந்த நாள் வரப்போகுது, பொறி வாங்கணும், கடலை வாங்கணும், அவல் வாங்கணும், காசு போட்டுறா. வாத்தியார, போன வருஷம் ஆஞ்சநேயர் பிறந்த நாள்னு பணத்தை வாங்கினேன், பிள்ளையாருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க பிறகு பணத்தை வாங்கினேன், தண்ணி தொட்டி வைக்க பிறகு பணத்தை வாங்கினேன், இதுக்கெல்லாம் கணக்கே காமிக்கலையே, இது என்ன அர்த்தம்? போடா சோம்பேறி, பொது ஜனங்க கிட்ட வசூல் பண்ணிக்கினே எந்த மனுஷன் வந்து கணக்கா காட்டுறா? வேலை மாட்டி உங்க வேலை என்ன நடக்க முடியாது. பட்டாகட்டி அப்படி கேட்டு காரை துப்பு இந்த அமாவாசை மூஞ்சில. இப்படி பிறந்த நாள் பேரை சொல்லி வசூல் பண்ணி வசூல் பண்ணி வைத்த கழுவுறியே, வெக்கமா. மங்கம்மாவை கூப்பிட்டா மீசை எடுத்துருவா. அவ டி வியாபாரம் இல்ல பண்றா. மரியாதையா காசு குடுக்கல? யார் வண்டியில உட்கார்ந்துருக்கான் பாத்தியா? யாரப்பா இவரு? புதுமுகம். புதுமுகம் ஒண்ணு இல்ல, எல்லாம் தெரிஞ்ச முகம் தான். எங்கட அறிமுகப்படுத்துற? இந்த பேட்டைக்குள்ள இருக்கணும்னா இவர் தெய்வ வேணும்ப்பா. குடு காசு குடு. எதுக்காக? கேள்வி கேட்டாச்சு. இதுவரைக்கும் இந்த பட்டாக்கத்தை பார்த்து யாருமே கேள்வி கேட்காம இருந்தாங்க, அவரும் பொழப்பு நடத்திட்டே இருந்தாரு. இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சாச்சு இல்ல, அவ்வளவுதான். ஐயா பாடு டிங்கி. என்னடா டிங்கி? பட பங்கி மாமூல கொடுப்பா. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை உனக்கு எதுக்கு ஐயா கொடுக்கணும்? அவரால் கஷ்டப்பட முடியலையா? கேள்வி கேட்கறியா நீ? பட எதுக்கு நீ ரெண்டு பஸ்கி எடு, தயாராயிக்க. அட போப்பா, காலையில நாஸ்தா துணில
நரம்புக்கு நரம்பு வலிக்குது. நல்லா குடிப்பா. ஊட்டாண்ட வந்து பாரு. அடா வாயா வா. நின்னுக்க. லவ்வோ சாப்பிடுறியா? லவ்வோ? ஆஹா லவ்வோ வேணாம், ஒண்ணு வேணாம். ரெண்டு பன்னு ஒரு டீ மாத்திரம் கொடு போதும். உனக்கு இல்லடா சோதா பையல. ஓஹோ வரவேற்பு அங்க நடக்குதா? இன்னைக்கு தான் இந்த பேட்டையிலே ஒரு ஆம்பளை பார்த்தேன். ஏயா அப்படியே தகா வாங்கி அந்த பட்டா கட்டி இருந்து ரெண்டு புடி பிடிச்சிருக்க கூடாது? இந்த மங்கம்மா புடி வாடக பணம். விஷயம் எப்படி போயிட்டு இருக்குதா? தெரு இவ்வளவு நீளம் இருக்க கூடாது, திரும்பத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் போட்டுருக்குது. நீ வருமான பின்னால வர தலைமுறைக்காக ஈவிரக்கம் இல்லாம பல பேருடைய வாழ்க்கையை பலியிட்டு சொத்துக்கு மேல சொத்து சேர்க்கிறான அவன் யாரு? பொதுமக்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் பதுக்கி வச்சு மனசாட்சி இல்லாம பல மடங்கு லாபத்துக்கு விற்கிறான அவ யாரு? தனி மனிதனுடைய உழைப்பினால மட்டும் கோடி கோடியா சம்பாதிச்சிட முடியும் நினைக்கிறியா? பல லட்சம் பேருடைய உழைப்பை திருடித்தான் ஒருத்தனை ஒருத்தன் சுரண்டித்தான் இன்னைக்கு ஒருத்தன் கோடி சொன்னாராம். ரத்னா அவருக்கு பெரிய விலாசம், லைசன்ஸ், சட்டம், பர்மிட் எல்லாம் துணையா இருக்கு. நான் தனி ஆளு, எனக்கு வசதி இல்லை. அதனாலதான் அவங்கிட்டே நான் கொள்ளடிக்கிறேன். ரத்னா என்னடா பேசுற? நீ திருடிட்டு வந்த பணம் எல்லாம் வேற யாராவது அநியாயமா சம்பாதிச்சு வச்சிருந்த பணம்னு சொல்றியா? ஏன் என்ன மாதிரி உழைச்சவன் பணமா இருக்க கூடாது? ரேஷன் வாங்க வச்சிருந்த பணம், குழந்தைக்கு மருந்து வாங்க வச்சிருந்த பணம், பிரசவ வேதனை துடிக்கிற மனைவியை காப்பாத்த வச்சிருந்த பணம். ஒண்ணு மட்டும் சொல்றேன், அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் ஏழை எளியவங்கிட்ட கொள்ளடிச்சதே கிடையாது. பாவம் அவங்கள்ட்ட நான் கொள்ளடிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? ஓஹோ அப்ப இருந்தா அவங்க கிட்ட கூட கொள்ளையடிப்பேன். இதான் அவன் கொள்கையா? திருட்டுல என்னடா கொள்கை வேண்டிருக்கு? ஏன் திருடனுக்கு கொள்கை இருக்க கூடாதா? பல்லக்க தூக்குறவன் என்னைக்குமே பல்லக்க தூக்கணுங்கிற சட்டமும் இல்ல விதியும் இல்ல. அவனும் ஒரு நாளைக்கு பல்லக்கல ஏறணும். இதுவரைக்கும் பல்லக்கல ஏறினவன் பல்லக்க தூக்கணும். அதுதான் என்னுடைய கொள்கை. ரத்னம் சமுதாயத்துல இந்த மாற்றம் தேவைதான். ஆனா அவன் வழி சரியில்லைப்பா. ஆனா அவன் நான் போட்டுக்கிட்டு என் வழி சரியில்லைன்னு காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தா எந்த காரியம் நடக்காது. நேர்மைய நேர் வழியில தேடினா கிடைக்காதுப்பா. அப்போ நீ ஒரு முடிவுக்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா ராம், எனக்கு முன்னெல்லாம் பணத்தை சேர்த்து வைக்கணுங்கிற ஆசையே இருந்தது கிடையாது. ஆனா உன்னை சந்திச்சு நம்ம குடும்ப நிலையை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கே வந்துட்டேன். என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்னையும் அம்மாவையும் வாழ வைக்கத்தான் நீ திருடுறேன்னு சொல்றீங்க? அப்படி சொல்லாதடா, என் உடம்புலாம் நடுங்குதுடா. என்ன சொல்லி பிரயோஜனம்? இத்தனை வருஷங்களுக்கு பிறகு உன்னை என்னையும் சேர்த்து வச்ச விதி இப்ப நம்மோட விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ராமு ஏன்பா வருத்தப்படுற? இந்தப்பா உனக்கு பிடித்தமான சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடலாமா? எனக்கு பசி. பசி இல்லையா? ஒரு நாள் பூரா உழைச்சிட்டு வந்திருக்க, போய் தானே சொல்றேன். இதப்பா சாப்பிடு. எனக்கு இப்ப சாப்பிட பிடிக்கல. இதப்பா சாப்பிட போறியா இல்லையா? எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு வேண்டாம். போ. ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை தூக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நிக்கிறாங்க. ஐயனார் கோயில் சில மாதிரி. ஓஹோ சண்டையா? வெத்தக்கேடு பொம்பளை சண்டை மாதிரி, ஆம்பளை மாதிரி கத்தி கம்ப வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு நல்லா இருக்கும். இது என்னது, பேச மாட்டீங்களா? இப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசிக்க போறீங்களா இல்லையா? பேச மாட்டீங்க?
உடனே காலி பண்ணுங்க வீட்டை. என்ன இரு மங்கமா. ஓடுங்க ஓடுங்க. உன்னில மங்கமா எப்பவும் போல ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன தகராறு அவ்ளோ. வீட்டை காலி பண்ணணும் கண்டிஷனா? கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன்? அந்த கத்திர கைத்த பிடிச்சு வெளிய தடுப்புறாங்க. ஓ. சிறுடா. ஐயோ இப்ப எவ்வளவு நல்லா இருக்கு மூஞ்சிக பாக்குறதுக்கு. புறப்படல கூத்துக்கு நேரமாச்சு. இன்னைக்கு அந்த பட்டா கத்தி ரெண்டுல ஒன்னு பாத்துறேன். சுலபம் சுலபம்
தாய் இல்லாத இந்த குழந்தைக்கு தாயா இருக்கு. இத கொண்டு போய்டாதீங்க ஐயா, இத கொண்டு போய்டாதீங்க ஐயா. குழந்தைய பத்தி எனக்கு கவலை இல்லையா? 100 ரூபாய் வாங்கி வருஷம் ஒன்னாச்சு, வட்டியோட 200 ரூபாய் ஆயிப்போச்சியா? பணத்தை கொடுத்துட்டு மாட்டை பிடிச்சிட்டு போ. ஐயா ஐயா, மாட்டை விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயா ஐயா, ஓகேடா, பணத்தை சரியாக எண்ணி பார்த்து மாட்டை விட்டுட்டு போ. நீங்க கொடுத்தா சரியாதாங்க இருக்கும். வணக்கங்க. என்ன கும்பிடாத ஐயா, பணத்தை கும்பிடு. தினமும் காலையில எழுந்துதான் இதுதாங்க கும்பிடுறேன். அப்ப நான் வர்றேங்க. நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உங்க விலாசத்தை கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன் ஐயா. அதுக்கு அவசியமே இல்ல, நான் வரேன். நீங்களா வந்து எப்ப எதுக்கு நீங்க கடைசியில சமாதானம் பணம் இப்படி சுத்தி சுத்தினா பல பேருடைய பிரச்சனையை தீக்குது. உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. ஆமா, ஏன் இப்படி திருடுறீங்க? உங்களை போல வசதி உள்ளவங்க பசிக்குதுன்னு கேட்டா கூட கொடுக்க மாட்டீங்க. இத பாருங்க, உங்களை போல உள்ளவங்கள்ட்ட நான் எடுக்கிறேன், அவங்களை போல உள்ளவங்கள்ட்ட சப்ளை பண்றேன். ஆஃப்டர் ஆல் ஐ அம் எ சப்ளையர். ஆமா, எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா? ஐ மீன் உங்க கார்ல கொஞ்சம் தூரம் இருக்கு. ஓ எஸ், தாராளமா இடம் கிடைக்கும் கார்ல. தேங்க் யூ. இதான் என் பங்களா. பை பை. என்னம்மா மாலை அங்கே நிக்கிற, என்ன விளையாடும் தெரியலையா? அப்படியா? பயல, நான் அங்க விழுந்துக்கிறேன். என்னப்பா பஸ் ஸ்டாண்ட்ல பரிச பறி கொடுத்த மாதிரி தெருதெருன்னு முடிக்கிற? பேசாம போங்கயா. என் வீட்டுல வந்து நின்றுட்டு என்னையா போங்கயாங்கிற? சார், இது உங்க வீடா? ஆமாப்பா, என்ன பத்திரத்தை காட்டணும். உங்களால எனக்கு உதவி ஆகணும் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வேற உதவின்னு எத்தனை வேலை செல்ல? என்ன விஷயம் சொல்லு. நில்லு. சொல்லு. அப்படியா? நீ வகையா மாட்டிக்கிட்ட. ஆமா சார், அதான் இத்தனை வளத்தில் வளையிற. சரி வா, போலாம். நில்லு, பயப்படாத. இந்த வயசுல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்ப்பா. உன் வயசுல நான் இருக்கும் போது தெருவுல வந்தா போதும், எதுக்க வர்ற வயசு பொண்ணெல்லாம் கால இருக்கிற செருப்ப கட்டி கையில எடுத்துக்கிறோம். தவறு ஏதாவது நடந்திருக்கும் நினைக்கிறியா? அவ்வளவு மரியாதை. நீ உட்காரு, தாக சாந்தி ஏதாவது. தாகமும் ஆச்சு, சாந்தியும் ஆச்சு, இப்ப இதுல தப்பிச்சா போதும். அட என்னப்பா சுத்த விளையாட்டு பிள்ளை இருக்க, நீ உட்காரப்பா. மாறி ஐயா மாறி. நீங்களா? மன்னிச்சிடுங்க, உங்களை கேட்காமே உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன். ஓ தட்ஸ் ஆல்ரைட் தட்ஸ் ஆல்ரைட், பரவாயில்ல, உட்காருங்க. வீட்டை ரொம்ப பிரமாதமா கட்டிருக்கீங்க. நானா கட்டினேன்? கொத்தனார் கட்டினா. உட்காருங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். டே சண்முகா முருகா, வேலை தான் தண்டமானே. வீட்டுக்குள்ள இத்தனை வேலைக்காரங்களா? எஸ் எஸ். என்னப்பா பழனி அடிவாரத்துல கேட்கிற சத்தம் பங்களாக்குள்ள கேக்குது? அடேங்கப்பா, உங்க வீட்டு வேலைக்காரர் கூட ரொம்ப ஸ்டைலா இருக்காரு. என்னப்பா, யாருப்பா இந்த பொண்ணு? பழகின பொண்ணா இல்ல பஸ் ஸ்டாப்ல பார்த்த பொண்ணா? பீச்ல புடிச்ச பொண்ணா? என்ன நூலாம் படம் எடுக்கிற? பம்பாய் மேல் பொண்ணு. ரயிலே புடிச்சு? எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க. பின்ன என்ன விருந்தாளியா வராங்க, நோயாளியாவா வருவாங்க? ஒரு விதத்துல பார்த்தா இவங்களும் நோயாளிதான். நோயாளியா? இந்தாம்மா, அதை எதை நினைச்சு யாரையும் வர வச்சுக்காத. இந்த தம்பி, உனக்காகவே ஸ்பெஷலா தயார் பண்ண நீர்மோர் சாப்பிடு. விருந்தாளி எனக்கு ஒண்ணுமே இல்லையா? என்னது இது? உங்களுக்கு இல்லாதா? இது உங்களுக்கு தான். நீர் மோர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஐயோ ஐயோ, தம்பி நீ சாப்பிடு, நீ தான் சாப்பிடணும். உனக்காக நான் சமயக்கட்டுல உட்கார்ந்து தயார் பண்ணு, நீ குடி. பேசாம இருங்க, விருந்தாளி வந்திருக்காங்க, நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்லைங்க, எனக்கு நீர் மோர் ரொம்ப பிடிக்கும். நீங்க சாப்பிட்டா எனக்கும் பிடிக்கும். ஐயோ ஐயோ, ஒரே உப்பு. ஒரே உப்பா? நான் இவ்வளவுதான போட்டேன். நல்லா இருக்கு. உங்க அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். மிஸ் பாலா, இது உன்னுடைய பங்களா, இந்த வரவேற்பு உப்பு மோரும் உன் ஏற்பாடுதான். இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. நான் வரட்டுமா?
பை 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 தரம் தெரியாம வந்து மோதிரியடா தரம் தெரியாம மோதி வெற்றி அடையறதுதான் மனுஷனுக்கு தனி இன்பம் டேய் திருட்டு பயல இப்ப பங்களாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டியா இங்க என்னடா உனக்கு வேலை திருடனுக்கு குடிசையில என்னையா வேலை இந்த மாதிரி பங்களாவுலதா உன்ன மாதிரி ஆயிரம் திருடன் நான் பாத்திருக்கேன் என்கிட்ட உன் வேலை நடக்க ஏன் நடக்காது அது நடந்து முடிஞ்சு போச்சு டேய் संदर्पमे ஆனா இப்ப இல்ல நான் என் தரத்தை உயர்த்திட்டு உங்கட்ட தனிமையில பேசினா தான் நல்லா இருக்கும் என்ன இல்லை
ஒண்ணும் இல்ல நான் வழியாய வண்டி எடுத்துறேன் நிறைய வண்டி அப்படியா இத கேட்க தப்பா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ரத்னம்
சந்தர்ப்பம் சூழ்நிலையும் சில சமயங்கள்ல மனுஷனுக்கு உண்மையை காண்பிக்குது. ஆனா மனுஷன் தான் அதை தெரிஞ்சுக்க தவறு. ராத்திரி பூராவும் ஊரை சுத்தி பொறுக்கி திங்கிறது, பொழுது படிஞ்சாச்சுன்னா படுத்து தூங்குறது. எப்ப தூங்குறது எப்ப எழுந்திருக்கிறதுன்னு தெரியாது. மங்கம்மா, எனக்கு இந்த சைக்கிள் ரிக்ஷா வேணும். ஏன்? படு ஓல்டு மாடல். இந்த பாலு வெயில் அதை மிதிச்சு மிதிச்சு கணக்கால எல்லாம் வீங்கி போச்சு. எனக்கு வேற ரிக்ஷா கொடு. என்னையா பாக்குற? இங்க யாரும் வரமாட்டாங்க. பால் குடிக்கிறீங்க? பசும் பால் சூடா காய்ச்சி வச்சிருக்கேன். கொண்டாட்டு வேண்டாம், வேலைக்கு போக நேரம் ஆகுது, நான் வர்றேன். அட கொஞ்சம் இறையண்ணா. ஆமா, நீ என்ன பத்தி என்னதான் நினைக்கிற? உன்ன பத்தியா? இதுக்கு ஒரு வெக்கமா நானே சொல்றேன். மங்கம்மா ரவுடி பொம்பளை, ஈ வரக்கமே இல்லாதவ, ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காதவன்னு இந்த பேட்டையே என்ன பத்தி நினைக்கிறது. நீயும் அப்படித்தானே நினைக்கிற? ஐயோ, என்ன மங்கம்மா என்னமோ பேசுற. ஐயோ, என்ன இருந்தாலும் நானும் ஒரு பொம்பளை தானே. மனசுல இருக்கிறத வெளிப்படைய எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன் நான். நீயும் ரிக்ஷா எடுத்தோம், நாலு காசு சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், தூங்கினோம்னு எந்திரமா மாறிடாத. அப்படி இப்படின்னு கொஞ்சம் மனுஷன் மாதிரி நடந்துக்கையா? இப்படி இப்படின்னா எப்படி மங்கம்மா? வெங்காயம் கட்டு சாத்த கட்டுதான் கொடுப்பாங்க, ஊட்டி விட மாட்டாங்க. பச்ச குழந்தை மாதிரி. சரி, நான் வர்றேன் மங்கம்மா. யோ யோ, நிக்கிற போ. ஆனா நெல்லியா என்ன வந்து ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. ஆசையா? உனக்கு ஒண்ணு கொடுக்கணும். ஒண்ணு சரி கடவு சாப்பிடு. நாலு பேருக்கு தெரியும்படியா கொடுப்பாங்க? எங்க கண்ண முடிக்க? எதுக்கு மூடிக்கண்ணா? பாத்தியா, உனக்கு புல்லா போட்டேன். பாவம், வேகாத வயல்ல ரிக்ஷா இழுத்து கஷ்டப்படுறியேன்னு ரொம்ப நாளா உனக்கு இதத்தான் கொடுக்கணும்னு ஆசை. போட்டுக்கையா? தர மாதிரி இருக்க. சோமாரி சிரிக்காதரா, சிரிக்காதரா, கைதே சிரிக்காதரா, பாத்திர போறா. அவ தலை மேல அந்த வச்சுட்டா கைய. இப்பவா உனக்கு தெரிய போகுது, ஊருக்குள்ள அதுல தெருவில நாலு பேரு மத்தியில கூவான்னு வாந்தி எடுக்க போறா பாரு. அப்ப ஊரு சிரிக்க போகுது, போறா இந்த சிங்கா பார்க்க போறா. உடம்பு ரூபாய் 500 அனுப்பி இருக்கிறேன். கல்யாண தேதியை தெரிவித்தால் உடனே புறப்பட்டு வருகிறேன். இப்படிக்கு முத்தையா? முத்தையா, என் பேர மங்கம்மாவுடைய அண்ணன். அப்படியா தாத்தா? பட்டாளத்துல இருக்கிறான். மங்கம்மாவுடைய கல்யாணத்துக்கு நகை வாங்குறதுக்காக வேண்டி பணம் அனுப்பிச்சிருக்கா. பத்திரமா வச்சுக்க தாத்தா பணத்தை. ஆமா ஆமா, நகையை வாங்கி போட்டு சீக்கிரமா ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுத்துட்டனா என் கவலை தீர்ந்து போயிடும். ஏன் தாத்தா, நான் இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கா? எவங்கிட்டயாவது பிடிச்சு கொடுக்கறதுக்கு நான் என்ன ஆடா மாடா? பாத்தியா தம்பி, நான் அரஞ்சல அடிச்சிருவியா?
தொட்டு பாரு பாப்பா. ஷோ மங்கம்மா, என்ன இது? தாத்தா உன் மேல உயிரையே வச்சிட்டு இருக்காரு. அவர் பேச்ச கேக்குறது தானே நியாயம்? மங்கம்மா, என்ன இருந்தாலும் நீ ஒரு பொம்பளை. ஆம்பளைக்கு அடங்கி தான் போறோம். ஏன்? எதுக்காக? உங்களை விட நாங்க எந்த விதத்துல குறச்சல்? யோ, நீங்க 4 முழம், நாங்க 16 முழம். சினிமா, டிராமா, பஸ் எங்க போனாலும் எங்களுக்கு தானே தனி மரியாதை. பிச்சை எடுக்கறவங்க கூட அம்மா தாயேன்னு தான் கேக்குறான். உங்களை யாரும் சட்டை பண்றது இல்ல. சரி, ஒத்துக்கிறேன். இன்னைக்கு உலகத்துல பெண்ணுக்கு தான் முதல் மரியாதை. எப்போ ஆம்பளைங்களுக்கு அடங்கின பெண்ணா இருக்கும்போது தான். உன்னே மாதிரி இருந்தா அது பெண் இல்ல. அப்ப நான் பேயா? இல்லம்மா இது. விடுடா தா. இல்லம்மா இது அம்மா இது. யோ, வெளிய வாயா கவனிச்சுக்கறேன். அம்மா. ஏய் அங்க ஏய். யோ 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 அப்பா பா 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 பா. ஏன் தம்பி பயந்துட்டியா? ஆ நான் ஏன் பயப்படறேன்? அதானே பார்த்தேன். இருக்கட்டும் இருக்கட்டும். நாளைக்கே நகையை வாங்கி போட்டு அவளுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணல. நான் மங்கம்மா தாத்தா இல்ல. தாத்தா, நீங்க கடையில போய் நகைய பாத்து எடுங்க, நான் இத வந்துடுறேன். சரி, பணம் ஜாக்கிரத. ஐயா, என்ன இப்படி மோதிக்கிட்டு போறீங்க? தெரியாம மோதிட்ட, மன்னிச்சுங்க, நான் வரேன். பாத்து போங்க. பாத்துதான் போறேன். என்னையா அநியாய வெட்டி? அதுதான் ஐயாவா? ஐயா வணக்கம், வரேங்க, வர வர. டேய் ரத்ரோ, இல்லடா. பாவி, மாரிமுத்து தாத்தா கிட்ட இருந்த அந்த பணத்தை திருடின. மாரிமுத்து தாத்தாவா? சே, ஒரு உயிரையே பறிச்சிட்டேடா, ஒரு பாவம் மரியாதை ஏடி அநியாயமா கொல்லிட்டியே. என்னப்பா சொல்றேன்? ஏய், இதுவரைக்கும் நான் உன்னை ஒரு திருடன் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீ ஒரு கொலகாரனாவும் மாறிட்டியடா. நான் கொலகாரனா? நான் கடையில மாரிமுத்து தாத்தா கிட்ட திருடினியே, அவர் இறந்துட்டாருடா பாவி, இறந்துட்டாரு. மாரிமுத்து தாத்தா இறந்துட்டாரா? நான் அவர்கிட்ட இருந்து திருடினேனா? என்னடா நடிக்க? மாரிமுத்து தாத்தாவை நான் தானே நகை கடைக்கு கூட்டிட்டு போனேன். அவர்கிட்ட இருந்து பணத்தை திருடிக்கிட்டு ஓடும்போது உன்னை கையும் மையமா பிடிச்ச எங்கிட்டயமா போய் சொல்றேன். திருடாதே, பிக் பேக்கெட் அடிக்காதே. அது குற்றம் மட்டுமல்ல, பாவம்னு நான் பணத்தை சொல்லும் போதெல்லாம் தத்துவம் பேசினேடா, பெரிய தத்துவம். இப்ப அந்த தத்துவம் உன்னை எதிர கொண்டு போய் விட்டுடுச்சு பாத்தியா? மாரிமுத்துவ பெரும் பணக்காரன் நினைச்சு தான் திருடினியா? போதும், நிறுத்து. ரத்தம் என்னைக்குமே கொள்க உள்ளது. இந்த கைக்கு ஏழை எளியவங்கிட்ட இருந்து எடுத்து பழக்கம் இல்ல, கொடுத்து தான் பழக்கப்பட்டிருக்கு. ரத்னம், இன்னுமா போய் பேச? என் கோபத்தையும் ஆத்திரத்தையும் கலராது. நான் எதுக்காக போய் பேசணும்? நிச்சயமாக சத்தியமாக சொல்றேன், மாரிமுத்து தாத்தா கிட்ட இருந்து நான் திருடவே இல்லை. மறுபடியும் போய் சொல்றேன். ராமு, உன் ஆத்திரம் தீந்துருச்ச. நீ என்ன அடிச்சதுக்காக நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. இவ்வளவு உரிமையோட நீ என்ன அடிக்காம வேறு யாருப்பா என்னை கைதொட்டு அடிக்க முடியும்? யாருக்கு தான் அந்த உரிமை இருக்கு? ஆனா வெளியில போன்னு சொன்ன பாரு, அந்த வார்த்தையை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியல. அதை சொல்றதுக்கு உனக்கு எப்படிப்பா மனசு வந்தது சொல்லு ராமோ. ரத்னம், நீயும் நானும் இனிமே ஒண்ணு சேர முடியாத இரு துருவங்களாயிட்டோம். நீ மாரிமுத்து தாத்தா மட்டும் கொல்லல, நான் மேல வச்சிருந்த அன்பு, பாஷா, நம்பிக்கை எல்லாத்தையுமே கொண்டுட்டேன். இனிமே நாம ரெண்டு பேரும் என்னைக்குமே ஒன்னா சேர்ந்து வாழ முடியாது, முடியாது. போ, போகலையே. அம்மு, வானத்துல சுதந்திரமா பறந்து தெரியும் வானம் பாடிய போல நான் வாழ்ந்தேன். வறண்டு கிடந்த என் நெஞ்சில நீ அன்பையும் பாசத்தையும் வளர்த்த. வாழ்நாளெல்லாம் உன்னோடு சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு இருக்கிற என்ன வெளியில போடான்னு சொல்றிய, இது நியாயமா?
இந்த உலகத்துல உன்ன தவிர எனக்கு யாரப்பா இருக்காங்க? தாமு என்ன நீ அடி கொள்ளு, உன் காலில் விழுந்து கெஞ்சி கேக்குறப்பா, என்ன வெளியில போன் மட்டும் சொல்லிடாத. உன்ன பக்கத்துல வச்சு திருத்தவும் முடியாம, சட்டத்துக்கும் சமூகத்துக்கும் உன்னை காட்டி கொடுக்கவும் முடியாம நான் வேதனைப்பட்டு அணு அணுவா சாகிறதா காட்டணும். உன்னை பிரிஞ்சு வாழற வேதனையை தாங்கிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு ராமு, இனிமே எந்த சக்தியாலையும் முடிவை மாத்த முடியாது. நீ வெளிய போக வேண்டியதுதான். ராமு, நான் வெளியில போனதுதான் உனக்கு சந்தோஷம்னா நான் போயிடுறேன்ப்பா. சாபு ஒண்ணுதான் நம்ம பிரிக்கும்னு முன்ன சொன்ன, நீ என்ன உயிரோட பிரிச்சுட்ட. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் வழிதான் சிறந்ததுன்னு ஒரு நாளைக்கு நிரூபிச்சு காட்டுறேன். அதுல நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னா உன்னை தேடி நானே வருவேன். ஒருவேளை அதுல தோல்வி அடைஞ்சு நான் இறந்துட்டேன்னு நீ கேள்விப்பட்டா, தாமு என் சபத்தை தேடி நீ வந்து ஒருபடி மண்ணாவது அள்ளி போடுவியா? நான் வரட்டுமா? போயிட்டு வாங்க. ஒரு வார்த்தை சொல்லப்பா. சமுதாயத்துக்கும் விரோதமான காரியத்தை தொழிலா வச்சுக்கிட்டு அந்த ஆள் என்ன சாரா என்கிறான் காச்சரானா? நீ அவனை என்ன சரியா புரிஞ்சுக்கல மங்கம்மா? புரியும்படி என்ன சொல்ல? அவ ஒரு திருட மங்கம்மா, திருட. இவ்வளவுதானா? நான் என்னமோ பெரிய கொலை பண்ணிட்டான்ல பயந்தே போயிட்டேன். சாதாரண திருடன் தானா? நீ என்ன சொல்ற மங்கம்மா, திருடுறது சரின்னு சொல்றியா? சரியில்லதா அதுக்காக? யோ, நீ அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்க கூடாதுயா மங்கம்மா. ஆமா ஐயா, தாத்தா கிட்ட இருந்து ஒருத்தன் பணத்தை திருடிக்கிட்டு போயிட்டான். தாத்தாவும் செத்து போயிட்டாரு. அந்த திருடனுக்கு என்ன தண்டனை கிடைச்சது? ஆப்பட்டு இருந்தா தண்டனை கிடைச்சிருக்கும்ல? ஆமா, பெரிய தண்டனை. மூணு மாசமோ ஆறு மாசமோ தண்டனை கிடைச்சா போதுமா? ஜெயிலுக்கு போய் நல்லவனா திரும்பி வருவான்னு என்னையா நிச்சயம்? அவனை வெளியே அனுப்பினது தவறுன்னு சொல்றியா? முழுக்க முழுக்க தவறு. ஏய்யா, குழந்தை விவரம் தெரியாம கூரை மேல கொல்லி வச்சா குழந்தை கொன்னுடுவாங்களா? நீதானையா சொன்ன அவன் ரொம்ப நல்லவன், உலகமே அறியாதவன்னு? யோ, உனக்கு அவன் மேல உண்மையான அன்பும் பாசமும் இருந்தா அவனை பக்கத்துல உட்கார வச்சு உயிரை கொடுத்தா திருத்தி இருக்கணும். அதானே அவன் கடமை. போதும் மங்கம்மா, போதும். தவறு பண்ணிட்டேன் மங்கம்மா, தவறுதான் பண்ணிட்டேன். நான் துரோகி, நன்றி கட்டவன், உணர்ச்சி வசப்பட்டு அறிவியல் இழந்துட்டேன். ரத்னம் போகும்போது சொன்னான், ராமு உன்னை விட்டுட்டு என்ன எங்கடா போக சொல்றேன்? இந்த உலகத்துல உன்னை தவிர எனக்கு வேற யாரா இருக்காங்கன்னு கத்தினா கதறினா. இந்த கையால தான் அவனை அடிச்சு வெளியேற்றின மங்கம்மா, அடிச்சு வெளியேற்றின. ரத்தன உலகம் புரியாதவன், இந்நேரம் அவன் எங்க இருக்கிறானோ, என்ன செய்யறானோ, எப்படி எப்படி எல்லாம் கஷ்டப்படுறானோ. நீங்கள் எல்லாம் செய்த உதவியாரதான். 10 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இந்த மயிரத்தை நான் ஹாங்காங்கில இருந்து இந்த கொண்டு வரேன். கொண்டு வந்தது பெருசு இல்ல, இது உடனடியா பணமா. தகவல்
போலீஸ்ல போன் பண்ணி ஒப்படைக்க வேண்டாம். அந்த காரியத்தை நீயே இருந்து செஞ்சுக்கோ. போலீஸ்க்கு போன் பண்றதா? அப்படின்னா இவன் கொண்டு போய் ராமா கம்பல திருப்பி கொடுத்துட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேருங்க. சரி சார், அவசியம் அளவு கூப்பிட்டுக்கிறேன். என்ன ராமு அப்படி ஏற இறங்க பாக்குற? ஆளே அடியோட மாறிட்டானேன்னு பாக்குறியா? உடையில தான் இந்த மாற்றம், ஆனா உள்ளத்துல என்னைக்குமே உரத்தனம். ரொம்ப சந்தோஷம் ராமு. என் வழியில வெற்றி அடைஞ்சா உன்னை தேடி வருவேன்னு சொன்ன, வெற்றியோட வந்திருக்கு. இன்னைக்கு நான் பல லட்சத்துக்கு அதிபதி. கார் பங்களா இருபடி வேலைக்கு ஏராளமான ஆட்கள். என்ன ராமு பேசாம இருக்க? என்ன மன்னிச்சிரு ரத்னம். மன்னிக்கிறதா? ஆமாண்டா, உன்னை என் பக்கத்துல வச்சு திருத்தி இருந்தா நீ இப்படி கொள்ளக்காரனா மாறி இருக்க மாட்டேன். தவறு என்னுடையதான். இப்ப நான் கொள்ளக்காரன் இல்ல, கொடைவள்ளல் திருவாள ரத்தன சபாபதி. இதுதான் சமுதாயம் எனக்கு கொடுத்திருக்கிற பேரு. ஏன் சமுதாயத்து மேல வீண் பழிய போட்டு தப்பிச்சுக்க பாக்குற? நீ பணத்தால உயர்ந்துட்ட, ஆனா தரத்தால உயரல. இல்ல ராமு, தங்கத்தை உரசி பார்க்க உரக்கல் இருக்கிற மாதிரி இன்னைக்கு சமுதாயம் மனுஷனுடைய தரத்தை பணத்தாலதான் உரசி பாக்குது. பார்வை இழந்தவன் பசிக்கு 10 பைசா போடாதவன் பகவானுடைய உண்டியில பணம் பணமா கொண்டு போய் கொட்டுறான். ஏன் தெரியுமா? மோட்சத்துக்கு வழி கேட்டு இல்லப்பா, இருக்கிற வசதி பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுன்னு கேட்கத்தான். ஏன் ஆண்டவனையே பணம் இருந்தா தான் பக்கத்துல போய் பார்க்க முடியும். இதெல்லாம் உனக்கு ஒண்ணு புரியாதுரா. ஏறா கார்ல வந்து பாரு சொர்க்கத்தை. ரத்னம், உன்னுடைய தற்காலிக வெற்றியை நினைச்சு சந்தோஷப்படாது. மனிதன் மகிழ்ச்சியில மிதக்கும் போதுதான் ஆண்டவனையும் தர்மத்தையும் மறந்து செய்யக்கூடாத காரியத்தை எல்லாம் செய்யறான். ரத்னம், நான் உன்ன ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன். தீய வழியில தேடின செல்வத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல வழிக்கு வாடா, உழைச்சு மனிதனா வாழலாம். ஏறடா ரிக்ஷாவில். ராமு, குடிச மாளிகை ஆகலாம தவிர மாளிகை குடிசை ஆக கூடாதுப்பா. நான் 1 லட்சம் ரூபாய் கார்ல ஏறு பங்களாவுக்கு போலான்னு கூப்பிடுறேன், நீ ரிக்ஷாவில ஏறு குடிசைக்கு போலான்னு கூப்பிடுற. இல்ல, நான் உன்னை நீதி தர்மத்துக்கு கூப்பிடுறேன், நீ என்ன அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு இழுத்துக்கிட்டு போறேன்னு சொல்றேன். ஆல் ரைட், இன்னைக்கு இல்லாத போனாலும் ஒரு நாளைக்கு என் வழிய நீ பாராட்டத்தான் போற, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழத்தான் போறோம். அந்த நாள் தான் என் வாழ்க்கையிலேயே பொன்னான நாள். ராமு, என் இதயமும் பங்களாவும் என்னைக்குமே உனக்காக திறந்திருக்கும். ராத்திரி எல்லாம் உன்னால நிம்மதியா தூங்க முடியல. என்ன மாதிரி பெரிய மனுஷங்கள்லாம் தூங்குறதுக்காகத்தான் தூக்க மாத்திரையே கண்டுபிடிச்சிருக்க. கல்லுக்கு நீதி சொல்ல முடியாது, வெண்கானலில் மீன் பிடிக்க முடியாது, பாறையில் நெல் விதைக்க முடியாது, உன் பாவத்தில் வந்த இன்பம் நிலைக்காது. வாழ்வெல்லாம் வாழ்வல்ல, வாழ்வெல்லாம் வாழ்வல்ல, கல்லுக்கு நீதி சொல்ல முடியாது, வெண்கானலில் மீன் பிடிக்க முடியாது, பாறையில் நெல் விதைக்க முடியாது, உன் பாவத்தில் வந்த இன்பம் நிலைக்காது. வாழ்வெல்லாம் Thank you.
விட்டால் காட்டுக்குள் ஆட்டை விட்டால் என்னென்று முடிவாகும் ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் என்னென்ன விளைவாகும் நாடக மேடை ராஜாவானால் அங்கென்ன அதிகாரம் நாணயமாக வாழ்வதில் தானே யாருக்கும் எதிர்காலம் நாடக மேடை ராஜாவானால் அங்கென்ன அதிகாரம் நாணயமாக வாழ்வதில் தானே யாருக்கும் எதிர்காலம் உன் வாழ்வெல்லாம் கெட்டுத்தான் மாறும் என்றால் புத்திக்கு விலை ஏறு உள்ளத்தில் கோழை ஊருக்கு வீரன் இது உந்தன் நிகழ்காலம் உண்மையை தேடி ஒரு நாள் வந்தால் ஒளிவிடும் எதிர்காலம் வாழ்வெல்லாம் பாவத்தில் வந்த இன்பம் நிலைக்காது வாழ்வெல்லாம் வாழ்வல்ல வாழ்வெல்லாம் வாழ்வல்ல ஒரு மாதிரியா புடிச்சண்டா இப்ப நேரம் துரத்தி கழுத்தி அது பத்தாதா அட ரத்தன நமக்கு வேண்டிய பயப்பா நீ போப்பா என்னடா அது வீடுதானா இல்ல மாளிகையாடா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவ்வளவு பெரிய வீட்டுல உன் பொண்டாட்டி எந்த ரூம் இருக்கான்னு தேடணும் போடுறது என்ன வசதி என்ன வாழ்க்கை ஏன் ஏகப்பட்ட உட்காந்தா தூக்கி வெளியே போட்டு எப்பா நீ பாட்டுக்கு அல்வாவும் ஆப்பிளும் ஒன்ற சொல்லாத அதுக்கு என் பசியோட மகிமையே தெரியாது எனக்கு நல்ல பழைய சோறும் கட்டு தயிர் எரும தயிர் தொட்டுக்கிறது கொஞ்சம் சிறு வெங்காயம் அதுதான் எங்க ஜாதிக்கே சோறு இது நீங்க நான் படுகிற ஜனமா புரட்டி புரட்டி அடிக்கும் போல இருக்கு யாரா நீ என்னைய கேக்குற விளையாடுறா சோறு கேட்டல இவ்வளவு பெரிய பங்களா வச்சிருக்கிற சோறு இல்ல உள்ள
இந்த பூமிக்கு ரொம்ப பொறுமை இருக்குன்னு நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நேர்ல பாக்குறேன். நீ வந்து என்ன பார்த்து யாருன்னு கேட்டதுக்கு இந்நேரம் பூமி வெடிச்சு பங்களாவோட நீ கீழே போயிருக்க வேண்டியவண்டா. ரத்னம் யாரா பேர சொல்லி கூப்பிடுற? தப்புதான், நீ மறந்திருக்கலாம். ஆனா நான் கவனப்படுத்துறேன். மண்ணடி பாதத்து கீழே நீ குளிர் ஜரத்துல கஷ்டப்பட்டு இருக்கும் போது என் கிழிஞ்ச சொக்காய உனக்கு போத்தி டீயும் மாத்திரையும் வாங்கி கொடுத்து காப்பாத்துற பாவிடா நானே. என்னோட தெரியல இல்ல பரவாயில்ல, பணம் இருக்கலாம் ஆனா நல்ல இதயம் இருக்கணும் தெரியுமா உனக்கு. அதனாலதான் இதயம் இருக்கிற இந்த இடது பக்கத்துல பணம் வைக்கிற பாக்கெட்டையும் வச்சிருக்கிறான். ஆனா ரொம்ப பேருக்கு இந்த காலத்துல உன்ன மாதிரிதான், இதயமும் கிடையாது பாக்கெட்டும் கிடையாது. பரவாயில்லடா, டே ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சுக்க, இதயம் இல்லாதவங்க கிட்ட பணம் இருக்கிறதும் குஷ்டரோகி கையில வெண்ணெய் இருக்கிறது ரெண்டு ஒண்ணுதான்டா, யாருக்குமே பிரயோஜனப்படாது. நான் யாரு இல்ல டே, தேர்தல்ல ஜெயிச்ச தலைவன் தொண்டலை மறக்கிற மாதிரி என்ன மறந்துட்ட? ஒண்ணு மாத்திரம் கவனத்துல வச்சுக்க, நான் இன்னும் தரையில தான்டா நிக்கிறேன். நீ ரொம்ப அவசரம் போயிட்ட, நான் விழுந்தேன்னா எனக்கு அடிபடாது. அவ்வளவு உயரத்திலிருந்து நீ விழுந்தன்னா அடி மாத்திரப்படாதடா. போட இப்ப நீ என்னதான் சொல்ற? என்ன மறந்துட்ட? நான் கவலைப்படலடா. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காகவே செத்துட்டு இருக்கான் பாரு உன் அண்ணன் ராமு. அந்த உத்தமனை மறந்த பாரு, நீ எல்லாம் ஒரு மனுஷனடா. என்ன பார்த்தாடா அப்படி கேட்ட? வர பாத்தியாடா, நான் ராமுக்கா தேடி வச்சிருக்கிற செல்வத்தை பாத்தியா? இந்த பணமும் பங்கா வாசமும் அவனை எங்கிட்ட இருந்து பிரிச்சிருன்னு நீ நினைக்கிறியா? கொள்கையால் நாங்க பிரிஞ்சாலும் பாசத்தால எங்களை பிரிக்கவே முடியாத சக்கரவர்த்தி, மனம் திறந்து சொல்றேன், ஊரை கொள்ளையடிச்சு பணத்தை சேர்த்து வச்சேன், ஆனா நிம்மதி இழந்துட்டேன்டா. சிறையில இருக்கிற போது கூட சிரிச்சு பேச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன், இப்போ இவ்வளவு பெரிய பங்களாவில உண்மையிலேயே ஒரு கைதியை போல இருக்கேன்டா. இவ்வளவு பணத்தையும் ராமுவுக்காக சேர்த்து வச்சிருக்கிற ரத்தனம், என்ன மன்னிச்சிடற, உன்னோட உயர்ந்த குணத்தை புரிஞ்சுக்காம நான் இன்னமும் பேசிட்டேன். நான் யாருக்காக பணத்தை சேர்த்து வச்சனோ அவன் இங்க வந்து தங்க மறுக்கிறானே. சக்கரவர்த்தி எப்படியாவது அவன்கிட்ட சொல்லி அவனை நீதானா இங்க வந்து தங்க வைக்கணும். அவனவன் சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்கிறான், இவ்வளவு பணத்தை அனுபவிக்கிறதுக்கு எவனாவது வரமாட்டேன்னு சொல்லுவானா? நீ கவலைப்படாத, அவன் எங்க இருந்தாலும் புடிச்சாந்துறான்டா. தேங்க்யூடா. ரத்தனம் லட்ச லட்சமா சேர்த்து வச்சிருக்கான், உன்னை பாக்கணும்னு துடியா துடிக்கிறான். வாயா ஐயோ புறப்படையா, செலவுகள்லயே பங்களாவா தரைய குடிஞ்சு பார்த்தா மூஞ்சி தெரியுமா? வெள்ளித்தட்டுல சாப்பாடா தங்க கோப்பையில தண்ணியா? தண்ணின்னா என்ன சாதாரண தண்ணியா? ஏன் வாயால சொல்லப்படாது, அத்தனையும் பழரசம். அந்த பங்களாவில் இருக்கிற நாய் இருக்குது பாரு, அல்சேஷன் நாய், அதுவே ஆப்பிள் ஜூஸ் தான் குடிக்குதான். யோ நீ சொல்றத பாக்கணுமா வாயா? யோ என்னமா சொன்னே? ஆ அங்க ஒரு ஸ்பிரிங் கட்டில் இருக்கான், அதுல உட்காந்தா தூக்கி தூக்கி போடுதியா? அதுல படுத்து பாக்கணையா, மஜாவா இருக்கையா? என்ன இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறான், கொஞ்சம் கூட காரணம் வாங்காம சட்டை பண்ணாமே போறானா? அந்த ஆளு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏ சக்கர, அந்த பங்களாவுக்கு நான் கூட்டிட்டு போ. நீ கவலைய விடு, ஒரு விழா வரப்போகுது அதுல கலந்துக்குவோம். என்னம்மா அப்படி பாக்குறீங்க, சோறு போடுங்க. அம்மா நான் வாழ்க்கையில எவ்வளவுதான் முன்னேறினாலும் உங்களையும் இந்த சாப்பாட்டையும் என்னால மறக்க முடியுமா? ஏன் தம்பி, உன்னை கொஞ்ச நாளா காணுமே, எப்படி பார்க்கிற? நல்லா இருக்கேம்மா. உன்னை இந்த நிலையில பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா நீங்க அவசியம் என் மங்களாவுக்கு ஒரு முறை வரணும். கண்டிப்பா வரேன்ப்பா. ஏம்மா உங்களுக்கு குழந்தைங்க உறவுக்காரங்க யாருமே கிடையாத? அம்மா ஏம்மா கண்கலங்கிறீங்க? பிள்ளைகளை பெத்துட்டா மட்டும் போதாதுப்பா, அவங்க சம்பாதிச்சு போட்டு சாப்பிட கொடுத்து வைக்கணும். கவலைப்படாதீங்க. வேண்டாம், நான் மறுக்கிறேன்னு வருத்தப்படாத. இவ்வளவு உயர்ந்த நிலைமைக்கு வந்த பிறகும் என்னை வந்து மறக்காம பார்த்து இவ்வளவு அன்பா பேசுறியே, இதை விடவா இந்த பணம் பெருசு?
ஒரு நாளைக்கு நானே வந்து உங்களை மங்காவுக்கு கூட்டிட்டு போறேன். ஆகட்டும். அவங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. ஏம்மா, கார கொஞ்சம் மெதுவா ஓட்டக்கூடாது. தம்பி, அந்த பொண்ணு பேர்ல என்ன தப்பு? தவறு என் பேர்ல தான்ப்பா. இல்லம்மா, இவங்க எல்லாம் பணக்காரங்க. கார ஆளு மேல மோதிட்டு கை போனா இவ்வளவு, கால் போனா இவ்வளவு, ஆளே போனா இவ்வளவு ரேட்டே வச்சிருக்காங்க. இவங்களுக்கு பணம் கொடுக்கிறது சர்வசாதாரணம். ஏன் தம்பி, நீ கூட தான் இப்ப பணக்காரனா இருக்கிற. நீயும் அப்படித்தானா? நல்லா கேளுங்கம்மா, இவருக்கு பணக்காரங்களை கண்டாதான் பிடிக்காது. ஆனா பணத்தை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அப்படி இப்படிமா பணத்தை சேர்த்து பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. அடையாறுல ஒரு பங்களா, இம்பாலா காரு, பெரிய ஜமீன்தாரு. ஏமா, இந்த தம்பிய இதுக்கு முன்னால உனக்கு தெரியுமா? ஏன் இந்த தம்பிய கேளுங்கம்மா. பாவம், இப்ப இவருக்கு என்ன அடையாளம் தெரியுதோ இல்லையோ. நான் என்ன செய்யறேன், எங்க போறேன், எங்க பங்களா வாங்கியிருக்கேன், என்ன கார் வாங்கியிருக்கேங்கிற விவரம் எல்லாம் எதுக்காக சேகரிச்சு அலையணும்னு நீங்களே கேளுங்கம்மா. ஆமா, தம்பி சொல்றதும் நியாயம்தான். நீ ஏமா அந்த பிள்ளைய பத்தி அவ்வளவு கவனிச்சுக்கிட்டு தெரியற? உனக்கு என்ன அவ்வளவு அக்கற? அப்படி கேளுங்கம்மா. பாத்தீங்களா, பதிலே இல்ல. ஏன் இல்ல? அந்த பொண்ணுதான் சொல்ல வேண்டிய பதில அழகா சொல்லிடுச்ச. சொல்லிடுச்சா? எப்போ? என்னப்பா புரியாத பிள்ளையா இருக்கிற? உங்க அம்மாவ பூவு மஞ்சளோட அவங்க வீட்டுக்கு போய் அந்த பொண்ண மருமகளா ஆக்கிக்க சொல்லுப்பா. நான் அம்மா இருந்து கொடுத்து வைக்கலம்மா. ஏமா, உங்களுக்கு சம்மதம்னா நீங்களே போய். அப்படியா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவப்பா. ஏமா, உங்க வீடு எங்க இருக்கு? நானே உங்க அப்பா அம்மாவை சந்திச்சு உன்னை பொண்ணு கேட்க வரேன். ஏமா கண்கலங்கிற, இந்த உலகத்துல உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? நீதான் எங்களை வாழ வைக்கணும். கவலைப்படாதம்மா, நினைச்ச காரியம் வெற்றிகரமா முடியும். உங்க ரெண்டு பேரையும் கூடிய சீக்கிரம் புருஷன் பொஞ்சாதியா பார்க்கத்தான் போறேன். பொண்ணு ஏன் தானே சிரிக்குது, கண்ணு ஏன் நீரில் குளிக்குது? பொண்ணு ஏன் தானே சிரிக்குது, கண்ணு ஏன் நீரில் குளிக்குது? பூவை கிள்ளும் நினைப்போ தன் தேவை சொல்லும் சிரிப்போ.
முத்து கொடுத்தேன் முத்து கொடுத்தேன் ஆயிரம் தடவை முன்னும் பின்னும் ஆசை இருந்தும் முகத்தை ஏதோ மூடுது புடவை யயா 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 சேர்த்து குடித்தேன் கண்ணை மறைத்தேன் மண்ணில் கிடந்தேன் என்ன நினைத்தோ என்னை கொடுத்தேன் என்னை கொடுத்தேன் ஆ மஞ்சள் கண்ணம் செந்நிறமாக கொஞ்சம் தந்தேன் கொடுத்தது போக மழையோ நதியோ வந்தது போல மயங்கி இருந்தேன் மணமகளாக ஐயா 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 Ya 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 மாஸ்டர் உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்கணும்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் எப்படி மாலா என் மாமன் பொண்ணு முற பொண்ணு நீ நேத்து வந்தவன் அத மறந்துற கண்ணுக்குட்டி பிறக்கிற போது காதோட தான் பிறக்குது பின்னால முளைக்கிற கொம்புக்குத்தான் காதை விட வலிமை அதிகங்கிறத நீ மறந்துற ரத்னம் என் உரிமையில தலையிடாத நான் ரொம்ப பயங்கரமானது நான் எதுக்கும் பயப்படாத நீ ஒரு திருடங்கிறத மறந்துற எல்லாம் தெரிஞ்சுதான் நான் காரியத்துல இறங்கிருக்கேன் இதுல தலையிட யாருக்குமே உரிமை கிடையாது இது என் சொந்த விஷயம் மூர்த்தி இந்த பதில் உனக்கு போதும் நினைக்கிறேன் மாலா நடத்துமா பை த பை நாளைக்கு பங்களாவில் ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்றேன் அதுக்கு நீ அவசியமா ஓகே மிஸ்டர் மூர்த்தி உங்களை அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் அழைக்க முடியாததுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன் காரணம் பெரிய மனுஷங்களை மட்டும்தான் அழைச்சிருக்கேன் குட் பை காபி வாவ் அவருக்கே இந்த மங்கம்மா பயந்து ஓடிடுவான் நினைச்சியா அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு
அடி ராமாயி காத்தாயி என்னடி சொல்றீங்க நானும் அந்த ராமுவும் கைய கோத்துக்கிட்டு ஆடி பாடுறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல அவ்வளவுதானே சும்மா நிறுத்தம் கிரிகிரி பண்ணாத உன்னை பார்த்து ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து நாய் சிரிக்குது யோ பச்சையா சொல்றேன் அவன் தான் என்ன வெச்சிட்டு இருக்கான் நான் தான் அவனை வெச்சிட்டு இருக்கேன் அவன் தான் எனக்கு புருஷன் நான் தான் அவனுக்கு புஞ்சாதி போதுமா ஏய் மங்கம்மா இந்த பட்டா கட்டி அவனுக்கு நல்லா புரியல பின்னால அவனை காப்பாத்த முடியும் ஆமா யோ ஏயா பதற திட்டமெல்லாம் தவிடு பொடி ஆயிடுச்சேன்னா யோ யோ ஏயா உன் மூஞ்சில ஒரு மழை மீசே இந்தா நாலு நாள் காசு போய் எடுத்துரு இல்லன்னா மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி விடுவேன் கலாட்டா பண்றாங்கடா கலாட்டா காளி பசங்க தூ மங்கமாவ என்ன நினைச்சுக்கிட்டேன் இது பனங்காட்டு நரி கலசலுக்குள்ள அஞ்சாது மங்கமா என்னது மங்கமா என்னைக்காவது நீச்சிருக்கேன் உண்மையாவே கோமா பேசுற சத்தம் போடாதயா என் தாத்தா மேல ஆணையா சொல்றேன் எனக்கு ஏற்கனவே உண்மையில அது இருந்துச்சு கத்திரிக்காய் எல்லாத்தையும் நான் தான் சொல்லணுமாக்கும் சோம்பேறி பசங்க சும்மா கிடந்த மனசு தூண்டி விட்டாங்க இப்ப அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு கோபத்துல நாலு பேர் மத்தியில கொட்டவோ கொட்டுன்னு கொட்டிட்டேன் கொட்டிட்டு அள்ள முடியுமா நீ நானும் நெசமா புருஷ முஞ்சாதி ஆயிட முடியுமா அடிமாரி மகமாயி இது என்ன கூத்து நீ வேற வம்புக்கு வரியா யோ நான் அசல் ஜாதி பொம்பளை சொன்னா ஒரு சொல்லுதான் இந்த மண்ட மண்ணுக்கு போறவன்னு நீதான் என் புருஷன் அந்த கடவுளே வந்து நீ அயோக்கிய உன்னை கல்யாணம் பண்ணிக்காதேன்னா அட வேலைய பாத்துக்கிட்டு போயான்னு சொல்லிடுவேன் தெரியுமா மங்கம்மா உன்னோட பெரிய வம்பா போச்சு முதல்ல நீ இப்ப வெளியே போறியா இல்ல நான் போட்டுமா ஏயா கத்துற ஊருக்கார பசங்க கேட்டா கேவலமா நினைக்க போறாங்க உன் கால்ல விழுந்து கால வர விழுவேன்னு சொல்லிட்டேன் வெளிய அனுப்பிச்சு ஊருக்கார பசங்க கேவலமா பேச போறாங்க ஐயா இங்கே வந்து படுத்திருக்க கழுத நீயா கழுதான் பெட்சீட்ட போத்தி படுக்குமா எந்த திண்ணில படுத்தாலும் இதே விவகாரம் தான் போத்தி படுக்க முடியலையே மாயமா மறைஞ்சிட்டானா கடப்பாவி நீ எப்படியா வந்த ஓஹோ கொல்லப்புறமா வந்துட்டியா பரவாயில்லையா இன்னும் என்னையா யோசனை வெள கணக்கு வந்து படு ஒரு மணி நேரம் சார் வண்டி ரெடியா இருக்கு அதோ ரிக்ஷா வரும் சார் நீங்க அதுல போயிடுங்க நான் பின்னாடி வண்டி எடுத்துறேன் யோ போய் நிறுத்தப்பா ரிக்ஷா போய் நிறுத்து என்னங்கய்யா அடையாறு போகணும் கொஞ்சம் வரியா ஓ போலாம் ஐயா ஒரு ரூபாய் கூலி சரி சரி கொடுக்குறேன் இதோ பாருப்பா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற அடையாறுல ஜல்தியா போலாம் ஐயா ஏன் என்னங்க அப்படி அவசரம்
அதை ஏன் கேக்குற ஒரு படத்தரப்பு விழா நான் தான் போய் படத்தையே திறந்து வைக்கணும் வாங்க வாங்க அட என்ன மாலா அது நீ இவ்வளவு லேட்டா வரதா முன்னாலே வந்து எல்லாம் கவனிக்க வேண்டாம் அதெல்லாம் பின்னாலே ரொம்ப அவசரப்படுறீங்களே ஆமா சக்கரவர்த்தி மங்கம்மா வரேன் சொல்லிருந்தாங்க வாய்ஸ் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆனா ராமு மட்டும் வரல நீங்க போய் கூப்பிட்டு இருக்க மாட்டீங்க அதனால தான் வரல தம்பி புது மாதிரி ஆட்டம்னு கேள்விப்பட்டேன் உண்டு இல்ல உண்டு சார் முன்னாடி எனக்கு ஒரு இடம் கொடுப்பா இருக்கு போய் உட்காருங்க ஆய் சரி நிறுத்தி கொண்டு இதா இடம் நிறுத்தி நிறுத்தி இங்கே நிறுத்தி யாராவது பார்த்தா கேவலம் சார் புலே ஓ ஏமா பத்து வயசுல இருக்கா சரி இங்கே இரு நான் போய் அனுப்பேன் வாங்க மேடம் அட வாங்க சார் சரி சார் வெரி சாரி ஏர் மேட் ஆ பரவால நம்ம விடா வாண்டிக்கலாம் வந்து ப்ளீஸ் என்னடா இது இன்ன ஆளாகா தரோ காஞ்சத் உள்ள போனியா கொலஜோ நான் சாப்பிட போலையா பிக்ஷா கூலி உடைச்ச கூலி வாங்க போறேன் சோ சோ என்னப்பா புரியாத மனுஷனா இருக்கு இந்த ஆளு கூலி வாங்கிட்டு உடனே போய்டுவாங்க நீ போப்பா உயர்திரு ரத்ன சபாபதி நண்பர் ராமுவை எனக்கு ரொம்ப ஆழமாக தெரியும் அவருடைய படத்தை திறந்து வைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அருமை நண்பர் ராமு இந்த விழாவில் கலந்திருக்க எதிர்பாராம வர முடியல ஃபாரின்லேயே தங்கிட்டார் ராமு நல்ல அறிவுலக மேதை நல்ல உழைப்பாளி இவரும் நானும் லண்டன்ல ஒன்னா படிச்சோம் சமீபத்துல தான் இவர் சிங்கப்பூர் ஏரோட்ரோம்ல நான் பார்த்தேன் அடி மாறி மகமாயி கேட்டியாட பேச்ச அந்த மனுஷன் லண்டன்ல படிச்சாராமே படுவாங்க படத்தை திறந்து பேசுறாங்க மனசு திறந்து பேச மாட்டேங்கிறாங்களே மங்கம்மா மைக்க பிடிச்சி பேசுறவன் யாருமே கால நவட்டாமே பேசுறான் ஏன் தெரியுமா கால நவத்துறான்னா அவன் காலு கீழே பெரிய சரித்திரமே போய் கிடக்குது சொல்றாரு பாரு சிங்கப்பூர் விமான நிலையத்துல பார்த்தாராம் சிந்தாதிரி பட்டேல எலுபடி ரிச்சா எடுத்துட்டு இருக்கா சிங்கப்பூர்ல பார்த்தாராம் பேச்ச பாத்தியா பேச்ச நண்பர் ராமுவின் பேரில் லைப்ரரி கட்டத்துக்கு உயர்ந்த ரத்ன சபாபதி 100,000 ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கார் இந்த நல்ல செயலை நாம பாராட்டாம இருக்க முடியாது அடப்பாவி லட்சம் ரூபாயாமே 150 அந்த மனுஷன் கையில கொடுத்திருந்தா ஒரு ரிக்ஷா வண்டியாவது வாங்கி பொழைச்சிருப்பார் கொஞ்ச நேரம் பேசாம பாறேன் கோணிப்புடம் கோயபல்ஸ் பரம்பரை போல் இருக்குது இன்னும் என்ன நடக்க போறானோ இந்த சமயத்துல ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடாம என்னால இருக்க முடியல ஒரு சமயம் நான் லண்டன்ல இருக்கிற போது என்னை உடனே இந்தியாவுக்கு திரும்பி வர சொல்லி எனக்கு ஒரு தந்தி வந்தது ஆனா இந்தியாவுக்கு திரும்பி வர எங்கிட்ட பண வசதி இல்லை அந்த சமயத்துல நண்பர் ராம் தன்னுடைய வைர மோதிரத்தை வித்து எனக்கு பண உதவி செஞ்ச உத்தமர் உண்மையிலேயே இந்த நிமிஷம் வரை நான் அவருக்கு ஒரு கடனாளியாகத்தான் இருக்கிறேன் அடுத்தபடியாக நடனமும் விருந்தும் உண்டு வணக்கம் என்னையா பேச்ச கேட்ட ரசிச்சுக்கிட்டு இருக்கியா புலிய வாங்கினியா இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாரு கேக்கல எனக்கு கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு அடகு உண்மையை ஒத்துக்கிட்டாரா பெரிய மனுஷன் தான் ஐயா அப்போ இருந்து வசூல் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு போ எங்க அடி விழுன்னு சொல்ல முடியாதா டேய் பொம்பளைங்க இப்படி ஆடினா இந்த நாடு உருப்படுமா நீங்க எல்லாம் பல்ல அடிச்சு பாத்துட்டு இருக்கீங்களே நீங்க எல்லாம் அக்கா தம்பிச்சோட பிறக்கல வெக்கம் இல்ல மானம் இல்ல தூ அங்க வா நீ கம்பி விடு இந்த தலைவர் எங்க எங்க இந்த தலைவர் எங்க நீ விடு எங்க அந்த தலைவர் மேடையில ஏறினா போய் பேச வேண்டியதான் அதுக்கு ஒரு அளவு இல்ல துறக்க வந்த இடத்துல தலைகால் தெரியாம பேசுறதா இந்த பங்களாவெல்லாம் கட்டினாங்களே அந்த மேஸ்திரிகளும் சித்தாளுகளும் பாத்துட்டு இருக்காங்க நீங்களா நான் பகல் இருட்டாக்கி இருட்ட பகலாக்கி பால்ரூம் ஆடுறீங்க எவ்வளவு நினைக்கும் சக்கரவர்த்தி என்ன அவமானப்படுத்திட்டே இல்ல ஆல் ரைட் நான் எந்த காரணத்துக்காக இந்த விழாவை ஏற்பாடு செய்தனோ அதுவே வீணா போயிடுச்சு எல்லாத்தையும் தூக்கி கொட்டுங்க
அளவு கடந்த கோபம். அந்த சக்கரவர்த்தி இன்னும் நல்லா பேசிருக்கணும். ஏன் இந்த மாதிரி போலி கூட்டத்தோட சேர்றீங்க? சீக்கிரம் போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வாங்க. இந்த விழாவே நான் அவனுக்காகத்தான் ஏற்பாடு செஞ்சேன். அவன் என்னை ஏமாத்திட்டான். என்ன ஆனாலும் சரி, ராமு ஆசையோட தான் நம்ம கல்யாணமே நடக்கும். நான் வரேன். நானும் வரேன். தம்பி, இந்த நின்னு போன ஆட்டம் அவ்வளவுதானா இல்ல என்ன ஏதாவது இருக்குதா? நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க, அதையெல்லாம் நீ மனசுல போட்டுக்காத. இந்த மாதிரி ஆட்டம் என்ன மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி ஏற்பாடு பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணு, நான் வந்துருவேன். நான் வந்துருவேனே, நான் வருவேன். விழாவுக்கு வராம போயிட்டே பெரிய பெரிய மனுஷங்களா வந்திருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் உன்னை அறிமுகப்படுத்தி உன்னை எவ்வளவு பெருமைப்படுத்தணும் ஆசையோட இருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட. என்னப்பா அது நெத்தியில காயம்? விழாவுல படத்தை திறந்து வச்சு பாராட்டி பேசிட்டா மட்டும் போதுமா? பரிசு கொடுக்க வேண்டாமா? நீ கொடுக்காத அந்த பரிசை உன் காவக்கார குர்கா இருக்கா மாரு அவன் கொடுத்துட்டான். என்ன குர்கா உன்னை உள்ள விடாம அடிச்சிட்டானா? அயோக்கிய பைய, அவனை என்ன செய்யறப்பா? நிறுத்தப்பா, ஏன் ஆத்திரப்படுற? உள்ள போய் அங்க நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் கன்றாவையும் நீ ஏயா பார்க்க போறேன்னு என்ன தடுத்து நிறுத்தின அந்த நல்லவன் மேல நீ ஏன் கோவப்படுற? என்ன சொல்ற? அந்த விழாவையா அநியாயம் அக்கிரமம் சொல்ற? இந்த ஊர்ல இருக்கிற ஹை சொசைட்டி எல்லாம் கலந்துகிட்ட ஒரு அற்புதமான விழா. அது விழாவா? அவங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா? அவங்க தான் சமுதாயத்துல ஹை சொசைட்டியை சேர்ந்தவங்களா? வேதனைப்படுறேன் ரத்னம். தன்மானம் இல்லாத கூட்டம், தகுதி இல்லாத பேச்சு, நாணம் இல்லாத நாட்டியம், இதுவா விழா? இதுவா நாகரிகம்? ராமு, ரத்னம், நீ நல்ல வழியில தான் பணத்தை தேடல, நல்ல நண்பர்களையாவது தேடி இருக்க கூடாதா? உங்க கூட்டத்துக்கு தலைமை வகிச்ச அந்த தலைவனை பார்த்த பிறகுதான்டா எனக்கு உங்க சொசைட்டியோட தகுதியே புரியுது. என்னமோ சொர்க்கத்தை வந்து பாரு பாருன்னு சொன்னியே, அதுவாடா சொர்க்கம்? பைத்தியக்கார, இந்த உன்னதமான வாழ்க்கை அடையறங்கிறதுக்காக ஒவ்வொரு மனுஷனும் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான். இதையா நீ வருகிற? இத போய் வாழ்வதில்லைன்னு சொன்னா தினமும் நெஞ்சோடிய சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி வறுமையில வாழ்க்கை நடத்துறீங்க, அதுதான் வாழ்வ? நான் வரே இருக்கும். ராமு, எங்க போற? வாங்க. இந்த செல்வத்தை எல்லாம் உனக்காகத்தான் நான் தேடி வச்சிருக்கேன். ராமு, உன் பாதம் படாத இந்த பங்களாவை பாழடைஞ்சு வீடாத்தான் நினைக்கிறேன். இந்த வாழ்வை நீங்க என்னோட சேர்ந்து அனுபவிச்சாதான் எனக்கு சந்தோஷம் நிம்மதி எல்லாம். ராமு, நீ மாடு மாதிரி உழைச்சு கஷ்டப்படும் போது நான் எப்படிப்பா இந்த மாளிகையில சந்தோஷமா இருக்க முடியும்? உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். ராமு, என்ன அனாதையாக்கிட்டு போயிடாதப்பா. இல்ல, நீதான் என்ன அனாதியாக்கிட்ட. என்ன வாடகைக்கு செல்வத்தை தேடுறதா நினைச்சு உன் தலைக்கு மேல ஆபத்தையே தேடி வச்சுக்கிட்டே? என்ன சொல்ற? ஆபத்த வெடிக்கிற இருமலைக்கு மேல ஒரு ஆடம்பரமான மாளிகை கட்டி அதை கண்டு ஆனந்தப்படு. அது என்னைக்குமே உனக்கு ஆபத்து. உன் மேல உள்ள பாசத்தினாலே கடைசி முறை அவனை எச்சரிக்கை செய்யத்தான் வந்தேன். நான் வர்றேன். இல்ல, நீ எதுக்காக என்கிட்ட இருந்து ஓடுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒரு பயந்தான் உள்ளி. ரத்தனம் பணத்தை கொள்ளடிச்சுதானே சேர்த்திருக்கான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் ஆபத்துல சிக்கிக்கத்தான் போறான். அவன் கூட நாம எதுக்காக ஆபத்துல மாட்டிக்கணும் பயப்படுறியா? பயப்படாத, உனக்காக நான் சேர்த்து வச்சிருக்க பணம் எடுத்துக்கிட்டு போ. எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நான் எந்த ஆபத்தை வந்தாலும் சமாளிச்சுக்கணும். இந்தா எடுத்துட்டு போ. ரத்னம், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது எவ்வளவுதானா? விலை மதிக்க முடியாத சொத்து என் ரத்னம், அதையே இழந்துட்டு நான் போறேன். இந்த பணம் தானே எனக்கு பெருசு. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் இந்த பணத்தாலேயே இடப்பட முடியும். ஏய், உனக்கு இந்த பணம் பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு இது வெறும் காயம். ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், கொஞ்சம் வாங்கய்யா. அம்மா, 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 அம்மா. அவங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? தைரியமாறு. அம்மா, 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 நான் விடுதலையாய் பட்டணம் வந்த நாள்ல இருந்து உன்னை தாமா தேடி அலையிறேன்.
நீ ஜெயிலுக்கு போன பிறகு ரத்துன சென்னையில இருக்கிறதா சொன்னாங்க அவனை தேடி தாப்பா இங்க வந்த எப்படியோ உன்னை பார்த்துட்டு ராமு நீ எப்படி பார்க்கிற நல்லா இருக்கேன் ராமு ரத்தனத்தை பாத்தியாப்பா பார்க்கலம்மா ஏழு வயசுல நம்மளை விட்டு போனவன் இந்நேரம் எங்க இருக்கானோ எப்படி இருக்கிறானோ அவரை பத்தி ஒரு தகவலும் தெரியலையே ஐயோ ரத்னோ அம்மா அம்மா ஜோ ஐயோ ஏன் அப்படி போய் சொன்னேன் இல்ல மகம்மா ரத்னத்தை பத்தின உண்மை தெரிஞ்சா அம்மா உயிரையே விட்டுடுவாங்க அதனாலதான் சரி சரி மறுபடியும் மயக்கம் ஆயிட்டாங்க ஓடி போய் டாக்டர் கூட்டிட்டு வா மங்கம்மா சீக்கிரம் போயோ நான் பாத்துக்கிறேன் டாக்டர் வீட்டுல எங்க அம்மா மயக்கமா கிடக்குறாங்க உடனே வந்து உங்களை காப்பாதுங்க டாக்டர் உங்க வீடு எங்க பாருக்கு பக்கத்துல தான் மங்கம்மா பேட்டை ஹலோ நான் தான் டாக்டர் ராமூர்த்தி பேசுறேன் என்னது ரொம்ப சீரியஸா இருக்கா இதோ ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துடுறேன் அப்பா ரொம்ப அவசரமான கேஸ் போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் அதுக்கப்புறம் போய் உங்க அம்மா பார்க்கலாம் ஐயோ டாக்டர் அங்க எங்க அம்மா ரொம்ப ஆபத்தான நிலைமை இருக்காங்க முதல்ல நீங்க வந்து அவங்கள தான் காப்பாத்தணும் டாக்டர் நீங்க என்ன பணம் கேட்டா நான் கொடுத்துறேன் என்னப்பா புரியாம பேசுறேன் பெரிய லட்சாதிபதியோட அம்மாவுக்கு சீரியஸ்னு மனுஷன் போன்ல துடியா துடிக்கிறாரு டாக்டர் நான் இங்க நேர்ல துடிக்கிறது உங்களுக்கு தெரியலையா உயிரை காப்பாற்ற வேண்டிய புனிதமான தொழில இருக்கிறவங்க நீங்க இதுல ஏழை பணக்காரன் நீங்க வித்தியாசம் பார்க்கலாமா தயவு செய்து முதல்ல எங்க வீட்டுக்கு வாங்க டாக்டர் இந்தப்பா நான் ரொம்ப அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன் நான் வர்ற வரைக்கும் காத்து நிற்க முடியும்னா இரு இல்ல வேற டாக்டர் பாருங்க டாக்டர் பணக்காரனுடைய தாய் பாசத்தை விட இந்த ஏழையனுடைய தாய் பாசம் எந்த விதத்திலும் குறைஞ்சது இல்லை டாக்டர் போங்க அம்மா மங்கம்மா மங்கம்மா அம்மா எங்க நான் என்னத்தையா சொல்றது டாக்டர் மிஸ்டர் ரத்ன சபாபதி உங்க அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் இல்ல வெறும் அதிர்ச்சி தான் இன்னும் ஒரு மணி நேரத்துல சரியா போயிடும் தைரியமா இருக்க தேங்க்யூ டாக்டர் ஆச்சரியமா இருக்கு இவங்கதான் உங்க அம்மாவா எப்படி கண்டுபிடிச்சீங்க ஆமாமா எனக்கே இப்பதான் உண்மை தெரிஞ்சது விழா முடிஞ்ச பிறகு என்னை சந்திச்ச ராமு உதறி தள்ளிட்டு போயிட்டான் அவன் காலில் விழுந்தாவது அவன் இங்க கூட்டு வரணுங்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு போனேன் அம்மா அங்க மயக்கமா படுத்திருந்தாங்க மங்கம்மா மூலமா எல்லாம் உண்மை எனக்கு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம் உங்க அம்மா வந்து சேர்ந்தது போல உங்க அண்ணனும் உங்களோட வந்து சேரத்தான் போறாரு அந்த நல்ல நாளை தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் மிஸ்டர் ரத்ன சபாபதி அம்மா நான் தான் உங்க மகன் ரத்னம் ரத்னமா உன் பேரு முருகன் இல்ல சின்ன வயசுல உங்களை விட்டு ஓடி போற உங்க மகன் ரத்னம் நான் தாம்மா என் மகன் ரத்னமா உங்களை பல முறை சந்திச்சோம் இன்னைக்கு தாம்மா நான் உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ராமு எங்கப்பா ராமு வந்துருவாம்மா நான் வர சொல்லிருக்கேன் நீ பண்ணு இந்த மாத்திரைய மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க இவங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்கட்டும் நான் நாளை காலையில மறுபடியும் வந்து பாக்குறேன் தேங்க்யூ டாக்டர் வணக்கம் டாக்டர் அட நீயா இங்கேயே வந்துட்டியா சரி சரி ஏற்காருல போய் உங்க அம்மா பாக்கலாம் அதுக்கு அவசியம் இல்ல டாக்டர் அவசியம் இல்லையா என்னப்பா சொல்ற நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நன்றியா எதுக்கு ஏன் குடிசைக்கு வந்து எங்க அம்மாவை பாருங்க டாக்டர் நான் உங்களை எவ்வளவோ வற்புறுத்தி கூப்பிட்டோம் நீங்க வர மறுத்துட்டீங்க ஆனா நீங்க வந்த பங்களாவுக்கு ஆண்டவனா பார்த்து எங்க அம்மாவை அனுப்பிச்சு வச்சுட்டாரு நான் வரேன் டாக்டர் நீ இப்ப நான் எப்படியா இருக்கேன் என்ன அப்படி குறுகுறுன்னு பாக்குறேன் எனக்கு வெக்கமா இருக்குயா ஓஹோ இவ கூட வெக்கப்படுறாளேன்னு பாக்குறியா உண்மைதான் ஐயா இத்தனை நாளா நான் ஆகாசத்தை பார்த்துதான் நடந்துட்டு இருந்தேன் உன்னை பார்த்த பிறகுதான் ஐயா இந்த மண்ணை பார்த்து நடக்கிறேன் என்னைய அப்படி பாக்குற இவளுக்கு ஏறு இந்த நகையெல்லாம்னு பாக்குறியா இதெல்லாம் நம்ம ராஜ பாட்டு மாமன் இல்ல அவகிட்ட இருந்து ஏறவள் வாங்கி போட்டிருக்கேன் எல்லாம் உனக்காக தான் ஐயா ஏயா நான் இப்போ அழகா இருக்கேனா நீ மட்டும் என்ன தலையில துப்பி வச்சுக்கிட்டு
அழகா தோர மாதிரி இருக்கு. யோ எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசையா ஊர் உலக மாதிரி நீ டுர்னு ஸ்கூட்டர் ஓட்டணும். உனக்கு பின்னால நான் ஜம்மன் உட்கார்ந்துகிட்டு இருக்கி கட்டி பிடிச்சுக்கணும். ஐயா என்னையா சிரிக்கிற? நாலு செவத்துக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் இப்ப நடு ரோட்ல நடக்குதேன்னு பாக்குறியா? அதத்தையா இந்த ஊர் உலகம் நாகரிகம்னு நம்பிட்டு இருக்கு. யோ அப்படியே போய் அந்த ஜவண்டி அம்மா அதையா பெருசா காட்டுறாங்களே சினிமா படம், அத போய் பாக்கணும் ஐயா. அதுல மை ஃபேர் லேடி இங்கிலீஷ் படம் பாக்கணும் ஐயா. என்னடா இது இங்கிலீஷ் படம் பார்க்க கூப்பிட்டாளே, இவளுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியுமான்னு பாக்குறியா? யோ இந்த காலத்துல அந்த படம் பாக்குறவங்க எல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுதான் பாக்குறாங்களா? அதெல்லாம் பேசன் ஐயா பேசன். ஐயோ இரு, உனக்கு குண்டு மாம்பழமும் கொய்யா பழமும் ஐஸ் போட்டு நன்னாரி சர்பத்து கொண்டார. குடியா உடம்பு மஜாவா இருக்கும். அடக்காவி நீயா? பார்க்கட்டுமா தங்கம்மா, உன்னை பூ போட்டு பார்க்கட்டுமா தங்கம்மா? மஜா 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 மங்கம்மா, இந்த மாப்பிள்ளையின் நெஞ்சு உந்தன் பங்கம்மா. பன்னீர் எந்த நாளிலும் ஓடி வரும் காவேரி தண்ணீர், இது நான் மட்டும் குளிக்க வந்த வாசமுள்ள பன்னீர் எந்த நாளிலும் ஓடி வரும் காவேரி தண்ணீர். அச்சாரம் கண்ணுக்குள்ளே அள்ளி அள்ளி இட்டாரே, மஜா 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 மாப்பிளே, மயக்கிடவா உன்னை ஒரு பாட்டிலே. மடியில் விழும் கணக்காக பழம்பால் கொண்டு ராத்திரியில் பாடாத சுருக்காக, மஞ்சள் நூல் கட்டி இழுத்து வந்த மடியில் விழும் கணக்காக பழம்பால் கொண்டு ராத்திரியில் பாடாத சுருக்காக. பூ போட்டு மெத்தை விட்டு முத்தம் கொஞ்சம் புது பாட்டு
பாட்டு மெல்ல மெல்ல ஏதோ சொல்லும் விளையாட்டு மஜ்ஜா 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 மங்கம்மா இந்த மாப்பிள்ளையின் நெஞ்சு உந்தன் பங்கம்மா மஜ்ஜா 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 மாப்பிள்ளே ஹாய் மயக்கிடவா ராணி மாதிரி இருக்காளே பழைய கதை நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் கடைக்கு போய் சிங்கிள் டீ மசாலா போட்டு வாங்கிட்டு வரேன் ராமு பொண்ணு ரொம்ப அடக்கமாவும் அமைதியாவும் இருக்காடா யாரு மங்கம்மாவா அவளை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதாம்மா இந்த குப்பத்துல எல்லா பயல்களும் அவகிட்ட பயந்துகிட்டு மீசையவே எடுத்து தான் தெரியுமோ நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் சரி சரி அதை பத்தி அப்புறம் பேசிக்குவோம் ஏம்மா ரத்னம் எப்படி இருக்கிறான் இருக்கான் ராமு உண்மையை மறைக்காம சொல்லு நீ ரத்னத்தை பார்த்திருந்தும் நான் கேட்டபோது ஏன் பார்க்கலன்னு சொன்ன என்னடா பேசாம போற காரணத்தை சொல்லு காரணத்தை சொல்ல சொல்றியா வேண்டாம் நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன் ராமு நீயும் அவனும் ஒரே தட்டுல ஒருத்தன் வச்சு ஒருத்தன் சாப்பிட்டு ஒன்னா வளர்ந்தவங்க உங்களுக்குள்ள என்னப்பா சண்டை சொல்லுடா என்னத்தம்மா சொல்ல சொல்றீங்க அவன் எப்படி எப்படியோ சம்பாரிச்சு இன்னைக்கு வசதியோட இருக்கிறான் அவங்கிட்ட போய் சோத்துக்கு உட்கார சொல்றீங்களா இல்ல கையை கட்டிக்கிட்டு வேலைக்காரனா நிக்க சொல்றீங்களா ராமு நீயா பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியலையே புரியும்படியா பேசப்பா புரியும்படியா சொல்ற நிலைமையா நான் இருக்கிறேன் உள்ள குமரி போய் நிக்கிறேம்மா நீயே சொல்லு அவனை பெத்த என்ன வளர்த்த நாங்க ரெண்டு பேரும் உன் பிள்ளைங்க தான் ரெண்டு கண்கள் மாதிரி உனக்கு ரெண்டு மாம்பழம் கிடைச்சா எங்களுக்கு ஆளுக்கு ஒண்ணு கொடுப்பே இல்ல அதுதானே நியாயம் ஆனா இந்த ஆண்டவனுக்கு மட்டும் ஏமா இந்த ஓர வஞ்சனை எனக்கு கொடுக்காத புத்தியையும் வாழ்வையும் அவனுக்கு மட்டும் ஏன் கொடுத்தான் எதுக்காக கொடுத்தான் ஆமாமா அவனு என்ன மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடாம இப்படி இருக்கக்கூடாத நிலைமையில இருக்கிறானே அதையெல்லாம் என் கண்ணால பார்த்துட்டு நான் அவனை பார்த்தேன் அவன் சந்தோஷமா இருக்கிறான்னு எப்படிமா என் மனசாட்சி இல்லாம சொல்ல முடியும் நான் தான் இதுவரைக்கும் உன்னை புரிஞ்சுக்க முடியாத பைத்தியக்காரியா இருந்துட்டேன் நான் வரேன் போ போமா போ எல்லாம் போ பெத்த பிள்ள சொந்த ரத்தம் அந்த பாசம் போயிடுமா நான் வளர்த்தவன் தானே அவன் பணக்காரன் பங்களாக்காரன் காரக்காரன் குடிசக்காரன் ரிக்ஷாக்காரன் யோ என்ன மங்கம்மா கொதிக்குதையா டீயா என் மனசு நீ இவ்வளவு பொறாமக்கார மனுஷனா அந்த ஆளு நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல பாவி சின்ன வயசுல அனாதையா கிடந்த என்னை தூக்கி வளர்த்த அந்த தாயே என்ன புரிஞ்சுக்க முடியல நீதானா புரிஞ்சுக்க போற என்னையா சொல்ற காரணமா தான் சொன்னேன் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லல ரத்னத்தை பத்தின உண்மை அம்மாவுக்கு தெரிய கூடாது ஆமா புரியாம தான் கேக்குறேன் நீ வேற அவங்கள அங்க அனுப்பிச்சுட்ட என்னைக்காவது ஒரு நாளைக்கு உண்மை தெரியாமலா போயிடும் இல்ல மங்கம்மா அம்மா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ரத்னம் எந்த தவறும் செய்ய மாட்டான் அதனாலதான் ஏதோ பேசி அம்மாவை எப்படியாவது அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னு அனுப்பி வச்சேன் யோ அந்த மகமாய் உனக்கு நல்ல புத்தியை தான் கொடுத்திருக்கான் ஆனா என் விஷயத்துல தான் கல்லு பிள்ளையாரா இருக்க நல்லா ஆறி போச்சு டீ இல்லையா என் மனசு குடி நல்ல மலாய் மசாலா போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் குடியா பாத்தியா மாலா இந்த வைர மாலைய ரொம்ப நல்லா இருக்கு மாலா பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கெல்லாம் கிடைக்காத இந்த வைர மாலைய நான் எவ்வளவு சிரமப்பட்டு விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் தெரியுமா மாலா
இத நம்முடைய கல்யாணத்துக்கு உனக்கு நான் அன்பளிப்பா கொடுக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த வைரமாலை போட்டதுனால மட்டும் எனக்கு பெருமை வந்துடாது. நீங்க சின்ன வயசுல இருந்து பாசமே தெரியாம வளர்ந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர நல்ல நேரம் பிரிஞ்சிருந்த உங்க அம்மாவும் அண்ணனும் உங்களோட வந்து ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா அதுவே எனக்கு பெருமை. இல்ல மாலா, அதுக்கு நம்ம கொடுத்து வைக்கல. அம்மா, ராமு எங்க அம்மா? அவன் வரல. அவன் வர மறுத்துட்டான். அத்தே, நீங்க கூப்பிட்டுமா அவரை மறுத்துட்டாரு? ஆமாம்மா, என்னைக்குமே என் வார்த்தையை தட்டி பேசாத மகன் இன்னைக்கு தட்டி பேசுனது கூட எனக்கு வருத்தம் இல்ல. ஆனா அவன் வர மறுத்ததுக்கு சொன்ன காரணம் தான் என் நெஞ்சையே புழக்குதுமா. அம்மா, அவன் அப்படி என்னதாமா சொன்னா? உன் வாழ்வை கண்டு அவன் பொறாமப்படுறான்ப்பா. அம்மா, ஆமாப்பா, நான் பெத்த மகன் நீ வீட்டை விட்டு போன பிறகு யாரு பெத்த பிள்ளையோ நான் வளர்த்தேங்கிற ஒரே கடமைக்காக உனக்கு பதிலா வறுமையில உழைச்சு நம்ம குடும்பத்தையே காப்பாத்தினா. இன்னைக்கு நீ தேடி வச்ச செல்வத்துல பங்கு கொள்ள சம உரிமை இருந்தோ வர மறுக்கிறான். காலம் அந்த நல்ல மனசையும் மாத்திருச்சுன்னு நினைக்கிறப்பா. இல்லப்பா, இந்த உலகத்துக்கு தகுந்தபடி அவன் மாறல, நான் தாமா மாறிட்டேன். வறுமையில பங்கு கொண்டவன் வசதியில பங்கு கொள்ள மறுத்துட்டான்னா அவன் எவ்வளவு உயர்ந்தவன் பாத்தீங்களா? நான் பணத்தை தேடி தேடி குவிச்சேன், ஆனா என்னால பாசத்தை தேட முடியலம்மா, அதுல நான் தோத்துட்டேன். என்னப்பா சொல்ற? அவன் சொன்னதும் எனக்கு புரியல, இப்ப நீ சொல்றதும் எனக்கு புரியல. அம்மா, நீங்க ராமுவ புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான். என்ன உங்க மகன் சொல்லிக்கிறதுல உங்களுக்கு பெருமை இல்ல, ஆனா அவன் உங்களை அம்மான்னு கூப்பிடுறான் பாருங்க, அதுதான் உங்களுக்கு பெருமை. நீங்க எப்படி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவீங்கிற ஆசையோடு இருந்த அது நிராசை ஆயிடுச்சுமா. ஆமாமா, நீங்க கூப்பிட்டு அவன் வீட்டுக்கு வர மறுத்த போது இனிமே அவன் இங்க வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லம்மா. இல்ல கவலைப்படாதீங்க, அந்த நல்லவர் நானே நேர்ல சந்திச்சு இந்த வீட்டுக்கு கூட்டு வரது என் பொறுப்பு. மாலா, என் மூத்த மகன் ராமுவ கொண்டு வந்து அவன் தம்பியோட சேர்த்து வச்சிட்டா நீ இந்த வீட்டுக்கு செய்யற பெரிய உதவிமா. நான் வரேன். எஸ் ரத்ன சபாபதி, என்ன சொல்ற? போடா மடைய, நீ போலி நெக்லஸ் வாங்கி ஏமாந்துட்டடா. உண்மையான வைர நெக்லஸ் இங்கதான் இருக்கு. நீ ஒரு ஏமாளிடா. மூர்த்தி, ரத்ன இனிமே கைய கட்டிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். நிச்சயமா அவன் கைவரிசையை காட்டுறதுக்கு இங்கே வந்தே திரும்பும். சரியான சமயம் பார்த்து அப்படியே அவனை போட்டு அமைக்கணும். கரெக்ட். அவன் ஜெயிலுக்கு போகணும், நான் மாலா வாடேன். அப்பதான் எனக்கு நிம்மதிய மகிழ்ச்சி எல்லாம். நான் யாரும் தெரிஞ்சிருந்தா இப்படி ஏமாத்த துணிஞ்சிருக்க மாட்டேன். மரியாதைய வாங்கின பணத்துக்கான நெக்லஸ் கொடுத்து என்ன யாருன்னு தெரியுதாடா? அத்தா நீயா? ஆமா, ஆனையலாம். எங்க கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் வைரத்தை கொள்ளையடிக்க உனக்கு உரிமை இருந்தது. ஆனா ஆஃப்டர் 2 லட்சம் நாங்க உங்களை ஏமாத்த கூடாதா? நான் துணிச்சலோட உங்ககிட்ட வந்து கொள்ளையடிச்சேன்டா. உனக்கு துணிவும் திறமை இருந்தா நீயும் கொள்ளையடிச்சுப்பார். ஆனா இது வியாபாரம், நேர்மையா நடந்துச்சு. வியாபாரம்? நேர்மையை பத்தி நீங்க நானும் பேசக்கூடாதுடா. போட முடிவா கேக்குறேன், நெக்லஸ கொடுக்க போறியா இல்லையா? இல்லங்க. அத மேல எடுத்து வைடா. கார் வேற கிட்ட போ. நாங்க போட்ட திட்டம் நிறைவேறிச்சு. இதுவரைக்கும் போலீஸ் கண்ணல மண்ணை தூவி வாழ்ந்துகிட்டு இருந்த இன்னைக்கு போட்டோ எடுத்தாச்சு. உன் சரித்திரம் முடிஞ்சு போச்சு. மாஸ்டர் படம் இருக்கு.
நீங்க என்ன தூங்கலையா? அது சரி, இந்நேரத்துல எங்க போயிட்டு வர்ற? பகல்ல பார்த்த நெக்லஸ வெளிக்கு வாங்கிட்டு வந்தேன். மணி 12 ஆகுது, இதுவா நெக்லஸ் வாங்குற நேரம்? அந்த வியாபாரிட்ட பேரம் பேசிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுமா? அவ்வளவுதான். அப்படியா? அந்த நெக்லஸ் என்ன விலை? 2 லட்சம் ரூபாய். சரி சரி, நீங்க போய் தூங்க. உன்னை பார்த்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல தான் நான் பரம்பிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல தான் நானும் வந்தேன். பாருங்க. நல்லா பாருங்க. நீங்க கொள்ளை அடிச்சதும் பணம் சேர்த்ததும் உங்க அம்மா அண்ணனுடைய எதிர்கால வாழ்வுக்காக தான் சொன்னீங்களே. இப்போ யாருக்காக இந்த வைர மாலையை கொள்ளை அடிச்சிங்க? மாலா, அந்த மாலையை நான் கொள்ளை அடிக்கல. விலை கொடுத்து தான் வாங்கினேன். இந்த படத்தை பார்த்து எந்த விதமான முடிவுக்கு வராது. இந்த படத்துக்குள்ள இருக்கிற பயங்கரமான நாடகம் உனக்கு தெரியாது மாலா. இது மூர்த்தி அவனுடைய ஆட்களும் போட்ட சதித்து. நீயே சிந்திச்சு பாரு. இவ்வளவு வசதியோட இருக்கிறேன்னா வைரமலையை விலை கொடுத்து வாங்க முடியாத? எதுக்காக திருடணும்? திருடுறது உங்க ரத்தத்துல ஊறி போன பழக்கம். அது உங்களால என்னைக்குமே மாத்திக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. போதும், நிறுத்து. உண்மைய தெரிஞ்சிக்காம என்ன சித்திரவதை செய்யாத. நீங்க திருடனா இருந்தாலும் நெஞ்சில ஈரமும் நாக்குல உண்மையும் இருந்த ஒரே காரணத்துக்காகத்தான் என்னோட உயர்ந்த தரத்தையும் பெரும் செல்வத்தையும் மறந்து நான் உங்களை காதலிச்சு. நீங்க பணம் சேர்க்க திருடின போது பண்போடு இருந்தீங்க. பணம் சேர்ந்துட்ட பிறகு பொய் பேச கத்துக்கிட்டீங்க. உங்களை மரமார நம்பின ஒருத்திக்கு நம்பிக்கை மோசம் செய்த நீங்க எதையுமே செய்வீங்க. இது நீங்க 1000 சமாதானம் சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். நம்ப வேண்டாம் மாலா, நம்ப வேண்டாம். நான் திருடந்தான், பொய் பேசுறவன் தான். வைரா நெக்லஸ் திருடித்தான் கொண்டு வந்தேன். போதுமா? ஆவி, நீ திருடனா? திருடித்தான அந்த நெக்லஸ் கொண்டு வந்த? எனக்கு இப்பதாண்டா எல்லாம் புரியுது. சொத்தெல்லாம் நீ திருடித்தா சம்பாதிச்சிருக்க. உன் கேடு கெட்ட வாழ்க்கை என்கிட்ட சொன்னா எங்க நான் மனசு நொந்து போயிடணும்னு நினைச்சுதான் ராமு தன்னை கட்டவனாக்கி உன்னை நல்லவனாக்கிட்டான். அம்மா சொல்லாதடா. பெத்த புள்ள அம்மான்னு கூப்பிட்டு சந்தோஷப்படுறதுக்கு கொடுத்து வைக்காத பாவிடா நானு. உன்னை இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு நல்லவனா உழைச்சு சாப்பிட உத்தமனா சந்திக்க கூடாதா? ஒரு திருடனா தானா சந்திக்கணும்? மயக்கமா கடந்த என்னை எதுக்குடா கொண்டு வந்து காப்பாத்துன? உன்னை பெத்த பாவத்துக்காகவா என்ன இந்த திருடு சொத்துல சாப்பிட வச்ச? ஐயோ, ஏன் இன்னும் நான் சாகாம இருக்கிறேன்? அத்தே, அதுக்கு நான் தகுதி இல்லாதவம்மா. இவனுக்கு தாயிங்கிற கெட்ட பேரு என்னோட போகட்டும். திருடனுக்கு மனைவிங்கிற கெட்ட பேரோட நீ எதுக்காகமா வாழ்க்கை பூரா கண்ணீர் வடிக்கணும்? இவன் எனக்கு மகேன்னு தெரியாத போது தலை நிமிந்து உங்க ரெண்டு பேரையும் புருஷ மனைவின்னு ஆசீர்வதிச்ச. இவனுக்கு தாயின்னு தெரிஞ்ச பிறகு தலை குனிஞ்சு இப்ப சொல்றேன், நீ இவனுக்கு மனைவியா வராத, இவனை மறந்துரு. அம்மா பாத்தீங்களா, உங்க தொழில் எதுல கொண்டு போய் விட்டுடுச்சுன்னு. தவறான வழியில போய் யாருக்காக சொத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்களோ அவங்களே உங்களை ஒதுரு தள்ளிட்டு போயிட்டாங்க. மனமாற நேசிச்ச நானும் இன்னையோட உங்களை மறந்துட்டேன். ராமு, உன்னை இத்தனை வருஷம் வளர்த்திருந்தும் உன் உயர்ந்த குணம் எனக்கு தெரியாம போச்சு. ஆசை அறிவை மறைச்சிருச்சு. என்ன மன்னிச்சிருப்பா? அம்மா நல்லா இருக்குமா? நீங்க எங்கிட்ட மன்னிப்பு கேக்குறது என்னாலதான் அவனை திருத்த முடியல. நீங்களாவது அவன் கூட இருந்து அவனை திருத்திருவீங்கன்னு தான் நம்பினேன். ஆனா நீங்களும் அவனை தனியா விட்டுட்டு திரும்பி வந்துட்டீங்க. பெரிய தவறு பண்ணிட்டீங்கம்மா. நான் தவறு பண்ணல. தவறுன்னு தெரிஞ்சா மனம் கொதிச்சு குமுறுவியே. அவன் திருடன்னு தெரிஞ்சிருந்தோம் எப்படினா பாத்துக்கிட்டு சும்மா இருந்த. நம்ம குடும்பத்துக்கே களங்கத்தை உண்டாக்குன அவன் கைய கால ஒடிச்சு அவனை திருட விடாம செய்திருந்தா நான் எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருப்பேன். அம்மா, இந்த திருடனை எந்த பாவி வேலையத்து போய் பெத்தான்னு பெத்தவளுக்கு பழி சொல்ல வாங்கி கொடுக்கிறவன் உயிரோடு இருக்கிறத விட சாகிறதே மேல். ரத்னத்தை தவறா பேசாதேம்மா. தவறான உன்னை நல்லதுன்னு நினைக்கிற ஒரே பிடிவாத குணத்தை தவிர அவன் ரொம்ப நல்லவம்மா. என் மேல உயிரையே வச்சிருக்கான். பாசத்துல எவ்வளவோ உயர்ந்தவன். ராமு, என்னை தாழ்த்தி அவனை உயர்த்திட்டேன், அதனால அவன் உயர்ந்துட மாட்டான். ராமு, உனக்கும் எனக்கு மட்டும் அவன் துரோகம் பண்ணலப்பா. ஒரு உயர்ந்த குடும்பத்துல பிறந்து அவனையே நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு உத்தமிக்கும் துரோகம் பண்ணிட்டான். அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு தான் உண்மை தெரிஞ்சு பொண்ணையோ வேதனைப்பட வச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து தான் அவன் திருந்தனும்னா அவன் என்னைக்குமே திருந்த வேண்டாம். அந்த பொண்ணோட முடிவை நான் மனமாற வரவேற்கிறேன். நான் அவனை மறக்கிறதுலே முடிவு பண்ணிட்டேன். அடி மாறி மகமாயி, நல்ல முடிவுதான் பண்ணிருக்க. பொண்ணுங்களை கண்டதும் எங்க தாத்தா பட்டணத்துல மேயரா இருந்தவரு, எங்க அப்பா அரசாங்கத்துல லாயரா இருந்தவரு, மவுண்ட் ரோட்ல பாதி இடம் எங்களுதானே. அழ அழ நடக்கிறதே இந்த பயலுக்கு வேலையா போச்சு. இப்படி எல்லாம் அவன் சொன்னது கேட்டுதானே நீ ஏமாந்து போனேன்.
இல்லை மங்கம்மா, நான் ஒரு திருட, திருடுறதுதான் என் தொழில். அதனால நீயும் நானும் எந்த காலத்திலையும் ஒண்ணு சேர முடியாதவங்கன்னு தான் சொன்னார். திருடனா? அவர் திருடனா இருந்தாலும் நல்ல இதயம் உள்ளவர். என் பணத்தை பார்த்து அவர் என்ன காதலிக்கல, நான் தான் அவரை காதலிச்சேன். சரிதான், நீதான் தவறு பண்ணிருக்க. திருடனா இருந்தாலும் பய பல திருடன், உன் மனசே திருடிட்டான். நான் அவரை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரலான்னு தான் நினைச்சேன். அந்த எண்ணத்துக்கு தாத்தாவும் உறுதி கொடுத்தாரு. ஆனா நான் ஏமாந்துட்டேன். இனிமே அவரை என்னைக்குமே திருத்த முடியாதுன்னு தெரிஞ்சுதா நான் மறக்கிறதுன்னு முடிவுக்கு வந்தேன். நல்லா இருக்குது உன் நியாயம். தவறு பண்ண ஆம்பளையே திருத்தணுமே தவிர மறக்கிறது மாத்துறதுன்னு ஒவ்வொரு பொம்பளையும் முடிவு பண்ணா என்ன ஆறுது இந்த உலகம்? நல்லா யோசிச்சு பாரு மாலா. கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, மறந்துட்டு வேற ஆளை மாத்த முடியுமா? மங்கம்மா, என் முடிவை மாத்திக்க நான் விரும்பல. இந்த பாரு, குடிசக்கார பொண்ணு மாடி விட்டு பொண்ணுக்கு புத்தி சொல்றேன்னு நினைக்காத. நேரத்துக்கு ஒரு கலர் படவ மாத்துற மாதிரி ஆம்பளைய மாத்துறது நல்லதில்ல மங்கம்மா. எங்களுக்கு மாத்தி கட்டிக்கிறதுக்கு மறுபடவை இல்ல, அதே மாதிரி ஆம்பளைய மாத்துற வழக்கம் இல்ல மனசும் இல்ல. இத எங்க பாஷையில சொன்னா அசிங்கம், உங்க பாஷையில சொன்னா நாகரிகம். மங்கம்மா, மாலா, தாத்தா உங்க வீட்டுல வேலை பார்த்தாலும் என்ன போலவே உன்னை ஒரு பேத்தி மாதிரிதான் நினைச்சிட்டு இருந்தாரு. நானும் உன்ன ஒரு தங்கச்சி போல நினைச்சு சொல்றேன். அவரையே கெட்டிக்கிட்டு உயிரை கொடுத்தாவது அவரை திருத்துறதுதான் உன்னுடைய கடமை. மங்கம்மா, நான் ரொம்ப அவசரப்பட்டேன், என்ன மன்னிச்சிடு. அந்த மாரி மகமாய் உன்னை நல்லபடியா வாழ வைப்போம். நான் வரட்டுமா? ராமு, என்னடா சொல்ற? இந்த துரோகிய போய் பாக்கணும்னு நான் சொல்றேன். முடியாது, நீ அவனை போய் பாக்கவே கூடாது. அம்மா, நீ ஏமா இப்படி பேசுறீங்க? பல தடவை அவன் என்ன வருந்தி கூப்பிட்டு நான் போகலம்மா. இப்ப அவன் அனாதையா இருக்க நிலைமையிலதான் போய் பார்க்கணும்னு சொல்றேன். பெத்த தாய் தன்னை விட்டு பிரிஞ்சப்புறம் அவன் மனசு என்ன பாடுபடுது, எப்படி எல்லாம் வேதனைப்படுறானோ. அம்மா, ஒரு தடவை ஒரே ஒரு தடவை அவனை போய் பார்த்து வந்துடுறேன். ராமு, என்ன மன்னிச்சிருக்கா? போயிட்டு உடனே வந்தேன். நானே தேர்ந்தெடுத்துக்கிட்ட முடிவில் வாழ்வோ சாவோ எது வந்தாலும் மனப்பூர்வமா ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். இடி விழுந்த மரத்துல இலை கூட முளைக்காதுன்னு சொல்லுவாங்க, அது போல உன் வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் சொல்றேன். உண்மையிலே என் பேர்ல உனக்கு நல்ல எண்ணம் இருந்தா என் வாழ்க்கைக்கு இடையூறா வந்திருப்பியா? நீ எனக்கு உதவி செய்ய வேண்டாம், ஒதுங்கி இருந்தா போதும். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், உன் காலில் விழுந்து மண்டாடி கேட்டுக்கிற. உன் வெறுத்தனமான ஆசையில எங்களை வெட்டி பிரிச்சிடாது, என் வாழ்வை கரவாக்கிறாரு. நீயும் நாம சின்ன வயசுல ஒன்னா வளர்ந்தோம். நீ என் மாமன் பொண்ணு, உன்னை மணந்து இந்த சொத்துல எப்படி எல்லாம் வாழலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை நீ கனவாக்கிடாத. அவ்வளவுதானே, உனக்கு சொத்து தானே வேணும்? இந்த சொத்தை எல்லாம் இப்பவே உனக்கு சொந்தமாக்கிடுறேன். கட்டின புடவையோட நான் வீட்டை விட்டு வெளியேறேன். ஆனா அவரை போலீஸ்ல காட்டி கொடுத்துறாரு, என்ன வாழ விடு. பாலா, நான் காத்துக்கிட்டு இருந்தது இந்த சொத்துக்காக இல்ல, உனக்காக. எனக்கு தேவையானது பணமும் பங்களாவும் இல்ல, நீதான். புரியுதா? துரோகி, அனாதையா இருந்தவன தூக்கி வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கி இந்த குடும்பத்துக்கு நீ காட்ட நன்றியா இது? மாலா, உனக்கு மாலை போட்டு உன்ன நான் மணந்தே தீரும். என் பெணத்துக்கு நீ மாலை போட முடியுமே தவிர இந்த பெண்ணுக்கு நீ மாலையிட முடியாது. மாலா, நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. உன்னை எனக்கு நல்லா புரியுது. என் வாழ்க்கையை கெடுக்க வந்த துரோகி, நன்றி கெட்டவன், நயவஞ்சக, மனித தன்மையே இல்லாத மிருகம், போவெளியே. போலனா? போன் பண்ணி போலீஸ் கூப்பிடுவேன். மரியாதையா வெளியே போ. கெட் அவுட். பாய், தானா திருந்துற வரைக்கும் அவளை அடைச்சு வை. எஸ் பாஸ். ஆ
ஏன் பதில் சொல்லாம இருக்கிறீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? பெரிய மனுஷனை வேட்டிக்கான வரல, பீரோல் இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்க வந்திருக்கும். உதவிக்கு வேலையாட்கள் வருவாங்கன்னு நினைக்காத, எல்லாம் எங்க கையாட்கள். எடா சாவிய, இதா இருக்குங்க சாவி. வேலையை ஆரம்பிக்கடா. ஆக்கி உடுப்போட வந்து எங்க கிட்ட கொள்ளையடிச்சு போனதை மறந்துட்டியா? அதுக்கு வட்டி முதலமா? உன் கண் முன்னாலேயே கொள்ளையடிக்கிறத பாத்தியா? ஒரு படையே திரட்டிட்டு கொள்ளையடிச்ச பிறகும் அடங்கல. இவனுக்கு எனக்கும் சொந்த விவகாரம் ஒண்ணு இருக்கு. திருவாளர் ரத்ன சபாபதி அவர்களே, சொந்த விவகாரம் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டீங்களா? உன்ன மாதிரி என்னைய முட்டாள் நினைச்சியா? ரத்னா, நானும் முட்டாள் இல்ல, நீயும் முட்டாள் இல்ல. ரெண்டு திறமசாலிகள் எந்த காலத்திலும் ஒன்னா இருக்கவே முடியாது. ஒரு மாலையை ரெண்டு கழுத்துல போட முடியுமா? அது போல ஒரு பெண்ணுக்கு ரெண்டு பேர் போட்டிட்டா அது மரண ஆசை. இப்ப கேக்குறேன், மாலாவா மரணமா? ரத்னம், சிந்திக்க வேண்டிய நேரம், சீக்கிரம் சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வா. மூர்த்தி, மரணத்தை எந்த மனையன விரும்ப மாட்டான். கேவலம் ஒரு பெண்ணுக்காக நமக்குள்ள எதுக்கு தகராறு? எனக்கு வேண்டியது ஒண்ணு. இப்படி எல்லாம் பேசிட்டா நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறீங்க? இன்னுமா என்ன நம்பல? ஆல் ரைட், உனக்கு மாலாவுக்கு கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். இப்பவே மாலாவுக்கு போன் பண்ணி இங்க வரவழைச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீ போற வழி சரியில்லைன்னு நான் எத்தனையோ தடவை சொன்னேன், நீ கேட்கல. நீ ஒருத்தனை கொள்ளையடிச்சு படத்தை சேர்த்த, இப்போ உன்ன ஒருத்தன் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான் பாத்தியா? என் வழி தவறுங்கிறத நான் இப்பதான் உணர்ந்தேன், என்ன மன்னிச்சிருப்பா. இத கேட்க எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா ரத்னம்? நான் சிந்தின ரத்தத்தினால நீ திருந்தி நல்லவனா மாறினா என் ரத்தம் என்னடா, என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்க. ராமு, ஆமா, இந்த மூர்த்திக்கு உனக்கு என்னடா தகராறு? ஆமா, உனக்கு மூர்த்திய தெரியுமா? அவன் தாண்டா நம்முடைய தங்க பொன்னியின் வாழ்வை கெடுத்து நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த மூர்த்தியா பொன்னியோட வாழ்க்கையை கெடுத்தான் அவனை. ராமு, ஆத்திரப்படாத ராமு.
அத்தை அத்தை அழாதீங்க அத்தை அவருக்கு ஒண்ணும் இல்ல தைரியமா இருங்க ஏயா பொம்பளை மாதிரி வருத்தப்பட்டு வா எங்க நீ வைர நக்லஸ் திருந்ததா சொல்லி மூர்த்தி உன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறானா போலீஸ் உன தேடி இருக்காங்க ஐயா அது மட்டும் இல்ல அந்த பைய மாலாவ கடத்திட்டு போய் திருட்டு தாலி கட்ட போறானா உண்மையாவா இத கதையா சொல்லிட்டு இருக்கேன் வாயா சக்கரவர்த்தி நமக்கு அங்க காத்துட்டு இருக்கான் திடீர் கல்யாணம் நடக்குதாமே டேய் நீ மங்கமா பட்டால ஏலையா வைத்தியத்தர கிளம்பிட்டு நானே கோட்டை விட்டுட்டு முழிக்கிறேன் என்னத்தையா கோட்டை விட்ட ஒண்ணு இல்ல ஒரு சவரன் தங்கம் வட்டமா இருந்தது எங்க உருண்டு போச்சுன்னு தெரியல டேய் என்னடா புலி பறிக்கிற கோலிய ஓடற போற சவரன் தேடறானா அவங்க அங்க போச்சா பாரு எப்படி எங்கட ஓடி இருக்கோ அந்த பை பழிய மாடிக்கு போயிடுற நீ அந்த பக்கமா போயா ஓகே Thank you.
அடிக்கடி பட்டிச்சாமா ஆன்சர் யார் வசியாரி போலீஸ் வந்தாச்சு குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி கூண்டிலே நிற்கும் ரத்தனத்தின் வாதத்தை கேட்கும் போது சிந்திக்கும்படியாகவும் அதே நேரத்தில் வேதனையாகவும் இருக்கிறது. இருப்பவன் இல்லாதவனுக்கு கொடுத்து உதவ வேண்டும், அதுதான் தர்மம். அதற்காக கொடுக்க மறுப்பவனிடமிருந்து கொள்ளையடிப்பது சட்டவிரோதம். அவர் செய்த குற்றங்களுக்கு இபிகோ 457 செக்ஷன் 2 படியும் இபிகோ 387 படியும் குறைந்தபட்ச தண்டனையாக 2 வருஷ சிறை தண்டனை விதிக்கிறேன். யோ வாயாடி, ஜெயிலுக்கு போய் திரும்பி வரும்போதாவது நல்ல மனுஷனாவாயா? அந்த மாரி மகமாய் உனக்கு துணையா இருப்பா. தம்பி, நீ எப்படி திருந்தணும்னு நாங்கெல்லாம் நினைச்சோமோ அதே போல நீ திருந்திட்ட. கவலைப்படாத, நீ திரும்பி வந்ததும் உனக்கும் மாலாவுக்கும் திருமணம் தான். ரத்தம், எத்தனையோ வாட்டி ஜெயிலுக்குள்ள போயிருக்கிறேன், திரும்பி வரும்போது திருந்தாமல் வந்திருக்கிறேன். ஆனா இந்த வாட்டி திரும்பி உள்ளார போறேன், வெளியே வரும்போது நல்லா வர உனக்காக மாலையை கைமா நான் நின்றுட்டே இருப்பான்டா ஜெயில் வாசல். ரத்னம், அழாதீங்கம்மா. ரத்னம் திரும்பி வரும்போது நாட்டுக்கு வீட்டுக்கும் நல்லவனா நடந்துக்குவான். உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமா ஒளிமயமா இருக்கும். மஜ்ஜா 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 மங்கம்மா, இந்த மாப்பிள்ளையின் நெஞ்சு உந்தன் பங்கம்மா. மஜா 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 மாப்பிள்ளே, ஐ மயக்கிடவா உன்னை ஒரு பாட்டிலே.